ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல் ஜேஎஸ்பியை பயன்படுத்தி எப்படி நம்ம க்ரெட் அப்ளிகேஷன் செய்யுது, அதாவது ஜாவா வெப் டிவலப்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஜாவா வெப் டிவலப்மெண்ட். ரைட், இப்போ பாருங்கள், இது டேபிள், இது ஒரு ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்மில் வந்து நான் டேட்டா என்டர் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டூடெண்ட் நேம்க்கு நான் ஜான் கொடுக்க போகிறேன், கோர்ஸ்க்கு ஜேஎஸ்பி கொடுக்க போகிறேன். ரைட், ஃபீக்கு வந்து ஒரு ஃபீ ஒன்று கொடுத்துக்குவோம், ஒரு 15,000 மாதிரி கொடுத்துக்கிட்டு சப்மிட் பண்ண கிளிக் பண்ணால் பாருங்கள், ரெக்கார்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த டேபிள் ஆட் பண்ண ரெக்கார்ட் பாருங்கள், இந்த மாதிரி டேபிள் இந்த மாதிரி வியூ பண்ணி காட்டக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டேட்டாவை நம்மளால் எடிட் பண்ண முடியும், டிலீட் பண்ண முடியும், எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம செய்ய முடியும். இல்லை பாருங்கள், எடிட் பட்டன் இருக்குது, அங்கே டிலீட் பட்டன் இருக்குது. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து எடிட் பண்ணுறதுக்கு எடிட்ன்ற லிங்க் பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் எடிட் பேஜுக்கு போகும். இங்கே வந்து நம்ம டேட்டாவை நம்ம வந்து எடிட்டபிள் டேட்டாவை வந்து எடிட் பண்ணிக்கலாங்க. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன எடிட் பண்ணணுமோ இப்போ நம்ம எடிட் பண்ணி, இப்போ ஃபீயை நம்ம சேஞ்ச் பண்ண, ஃபீ எங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா ரெக்கார்ட் அப்டேட்டட் வந்துடுச்சு. இப்போ வந்து கிளிக் பேக் பேக் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இந்த எடிட் பண்ண ரெக்கார்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காட்டப்படும். ஓகே, ரைட் ரைட். இப்போ டிலீட் பட்டனை கிளிக் பண்ணால் ரெக்கார்ட் வந்து டிலீட் ஆகி காட்டப்படும். வெரி சிம்பிள் க்ரெட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யறதுன்னு பார்ப்போம். ரைட், இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம செய்யறதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம நெட் பீன்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இதை நம்ம நெட் பீன்ஸ், இதில் போய் ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் இதில் போயிட்டு ஜாவா வெப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வெப் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷனுக்கு ஒரு நம்ம நேம் ஒன்று கொடுப்போம். இதில் வந்து நம்ம ஜாவா ப்ராஜெக்டில் வெப் அப்ளிகேஷனை தான் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து ஸ்டூடெண்ட் க்ரெட்னு கொடுப்போம். ரைட், ஓகே, ஸ்டூடெண்ட் க்ரெட் சிஸ்டம்னு சொல்லி கொடுப்போமே. ஓகே, இப்போ நான் நெட் பீன்ஸை தான் செய்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது வந்து அப்பாச்சி சர்வ், இது வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட், நான் எந்த வித ஃப்ரேம் ஒர்க்கும் யூஸ் பண்ணலை, நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ அதில் போய்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நிற்கும். இதில் போய்ட்டு நம்ம இதில் பாருங்கள், வெப் பேஜஸ்னு ஒன்று இருக்குது. இந்த வெப் பேஜஸில் தான் நம்ம பேஜஸ் எல்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். வெப் பேஜஸ்ன்ற ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பேஜஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட், இப்போ என்னென்ன பேஜஸ் நமக்கு வேணுமோ அதை வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம் இதில். ரைட், இப்போ நமக்கு என்னென்ன பேஜஸ் வேணும், இப்போ அதில் வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பூட்ஸ்ட்ராப் லைப்ரரிஸ்லாம் இருக்குது பாருங்கன்னா, பூட்ஸ்ட்ராப், ஜேஎஸ்எஸ், சிஎஸ்எஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதான் நம்ம பூட்ஸ்ட்ராப் லைப்ரரி. ரைட், இப்போ நீங்கள் இந்த பூட்ஸ்ட்ராப் லைப்ரரி நான் ஃபுல் சோர்ஸ் கோட் கொடுக்குறேன். ரைட், இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன், நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டில் போய்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த லைப்ரரிஸை. ஓகே, உங்களுக்கு என்ன இந்த லைப்ரரிஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கிறேங்க. இதை வந்து நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேங்கண்ணே, பூட்ஸ்ட்ராப். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரைட், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பூட்ஸ்ட்ராப் லைப்ரரியை. இல்லை பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ்னு ஒன்று இருக்குது, ஜேஎஸ்னு ஒன்று இருக்குது. ரைட், ஓகே, இதில் ஒரி பண்ண தேவையில்ல, இதுக்கான ஃபோட்டோஸை வந்து நான் உங்களுக்கு தாரு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ரைட், இப்போ அதில் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒரு ஃபைல் இருக்குது, இதில் பாருங்கள் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். ரைட், இப்போ இதில் பாருங்கள் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல், இதை வந்து நான் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன் இதில் வர இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். ரைட், டிஃபால்ட்டாக இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒரு ஃபைல் வரும், நீங்கள் க்ரியேட் பண்ணுறேன், அதை டிலீட் பண்ணிக்கிறீங்க. இப்போ வெப் பேஜஸில் போய்ட்டு நம்மளே க்ரியேட் பண்ணிடுவோம் பேஜஸ் எல்லாம். இப்போ போய்ட்டு ஜேஎஸ்பின்றதை செலக்ட் பண்ணுங்கள், ஹெச்டிஎம்எலுக்கு பதிலாக ஜேஎஸ்பியை செலக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜேஎஸ்பி ப்ராஜெக்ட் தான் செய்ய போகிறோம், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி. இப்போ இண்டெக்ஸ்னு மட்டும் வச்சாவே ஜேஎஸ்பின்றது வந்து உங்களுக்கு ஜேஎஸ்பி பேஜ்ன்றதை எடுப்பாங்க. இந்த வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஜேஎஸ்பி பேஜ், இப்போ இதுதான் வந்து நம்மளோட பேஜஸ். இப்போ இந்த பேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாருங்கள் இதான் பூஸ்டாப். இப்போ பூஸ்டாப்பை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கே பாருங்கள் பூஸ்டாப் அவ்வளோ லைப்ரரிஸும் இருக்குது. இப்போ நம்ம பூஸ்டாப்பை வந்து நம்ம வந்து பூஸ்டாப்பை வந்து நம்ம ஸ்டைலை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மின் டாட் சிஎஸ்எஸ்னு ஒன்று இருக்குது, பூஸ்ட்ராப் சிஎஸ்எஸ்ன்ற இந்த ஸ்டைலை வந்து நாங்கள் நம்ம பேஜஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, அதை எப்படி கொடுக்குறதுன்றதை பார்ப்போம். ரைட், இதில் தான் இண்டெக்ஸ் பேஜ் நம்மட. ஓகே, இந்த இருக்குது இண்டெக்ஸ் பேஜ், உங்களுக்கு இந்த இருக்குது, இதுதான் இண்டெக்ஸ் பேஜ். ரைட், இதில் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு தான் இருக்கும் உங்களோட, இது வந்து டிஃபால்ட்டாக வர நேரம். இப்போ பாருங்கள் இந்த இதை இந்த ஃபைல் லொக்கேஷனையும் எனக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்குறதுனா, இந்த இதை இதை அப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணாவே இந்த ஒன்றுமே தேவையில்லைங்க, நீங்கள் எழுதலாம் தேவையில்லை, இதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். அதுதான் இந்த நெக்ஸ்ட் நெட் பீன்ஸில் உள்ள ஒரு
பியூட்டியான விஷயம். நீ எழுதவே தேவையில்ல, நீ ட்ராக் அண்ட் ட்ராப் அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி போட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பாத்து எடுக்கும். இல்லை டிஃபால்ட்டாக ஹலோ வேர்ல்டு தான் நிற்கும், நீ எழுதவே தேவையில்ல ஹலோ வேர்ல்டுன்றது. இப்போ இங்கே வந்து நம்ம பாடிக்குள்ளே தான் நமக்கான டிசைனை வந்து ஜேஎஸ்பிக்கான ஃபோம் டிசைனை வந்து இதுக்குள்ள தான் பண்ண போகிறோம், ஃபோம் டிசைன் அண்ட் டேபிள் டிசைன். அதை எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம். ரைட், இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹெடரை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம், இந்த ஹெடர் எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ரைட், இந்த ஹெடர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேவ் பார் செக்ஷன் கிளாஸ்ன்னு சொல்லி எடுத்து இம்போர்ட் பண்ணிட்டீங்க. நம்ம அந்த நேவ் பார் டாக் கொடுத்துட்டீங்கண்ணே, இந்த மாதிரி கொடுப்போம். கொடுத்துட்டு H3 டேக்கில் வந்து நம்ம ஒரு கலர் ஒன்று எடுக்க போகிறோம், ஒயிட் கொடுக்க போகிறோம். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க போகிறோம். இந்த அந்த மாதிரி வந்துச்சு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் டேக் ஒன்று போட்டு ஒரு நேவ் பார் செக்ஷன் ஒன்று போட்டு அதுக்குள்ள ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம் வேலைகளை. ரைட், அதனால் உங்களுக்கு ஒரி பண்ண வேண்டிய விஷயம் வெரி சிம்பிளாக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைனை நீங்கள் அமைச்சு செஞ்சுக்கலாம். ரைட், இப்போ அடுத்து வந்து டியூ டேக் ஒன்று, டியூ கிளாஸ் கண்டெய்னர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இதுக்குள்ளே நம்ம எழுத போகிறோம். டியூ கிளாஸ் ரோன்னு சொல்லி எழுதிட்டு ரோ அந்த மாதிரி முடிப்போம். முடிச்சுட்டு இங்கே நம்ம எழுத போகிறோம் இந்த இது. ரைட், இந்த டேபிள். ஓகே, இப்போ நம்ம ரோ ரோக்குள்ள டேபிள் ஒன்று செய்ய போகிறோம், ஃபார்ம் ரெண்டு விஷயம் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த ரோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலமில் வந்து ஆல்மோஸ்ட் 12 தான் சைஸ். இப்போ நம்ம ஃபோமுக்கு வந்து ஃபோவை எடுப்போம். இப்போ டிவோ க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டாவது காலம், ரெண்டு காலம் போட போகிறோம். ஒன்று சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 12 தான் சைஸ், இப்போ இது வந்து ஃபோவாக இருக்கும், மற்றது வந்து 8-ஆக மாற்றி. இது வந்து ஃபோமுக்கானது, இது வந்து டேபிளுக்கானது. ரைட், இப்போ இதில் வந்து நம்ம என்ன வந்து 8-ஆக கொடுக்கும். ரைட், இப்போ இந்த மாதிரி இந்த 8, இது வந்து 8-ஆன சைஸ், 8-க்கான சைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ள எழுத போகிறேன் ஃபோம் டேக் ஒன் யூஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி, ஜேஎஸ்பின்னு வைக்கிற எக்ஸ்டென்ஷன் மெத்தட் போஸ்ட்னு வைப்போம். இப்போ ஃபார்மை க்ளோஸ் பண்ணும். ரைட், ஃபார்மை க்ளோஸ் பண்ணும். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எங்கன்னா டியூ டேக் ஒன், டிவிஷன் டேக் ஒன் எடுப்போம். இப்போ ஃபார்ம் ஒன்று நம்ம இம்ப்ளி பண்ண, ஃபார்முக்குள்ளே தான் நம்ம வந்து உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸாக செய்ய போகிறோம். ரைட், இப்போ நான் டியூ டேக்குள்ளே என்னென்ன டெக்ஸ்ட் ஃபீல்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட நேமை நம்ம என்ன கொடுப்போம். என்னென்ன டெக்ஸ்ட் ஃபீல்ட், நம்ம நேம். ரைட், ஏன்னா ஃபஸ்ட் லேபல், இதுக்குள்ளே லேபல் ஒன்று கொடுக்கணும். ரைட், இப்போ அடுத்த டியூ டேக் லைன் லெஃப்ட் டியூ டேக். ரைட், இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன எழுத போகிறோம், இந்த டியூ டேக்கை எங்கன்னா ஆரம்பிச்சோமா இதுக்குள்ள லேபல், இந்த லேபலுக்குள்ள ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுக்கும். ரைட், ஒரு ஸ்பேஸுக்கு மேலே கொடுத்துருக்கேன் சும்மா டியூ டேக் ஒன்று. இப்போ இதில் வந்து கீழே வந்து என்ன ஸ்டூடெண்ட் நேம் டெக்ஸ்ட், நான் வந்து என்னது கிளாஸ் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். என்ன ஃபார்ம் கண்ட்ரோல்னு இருக்கும் பாருங்கள். ரைட், இந்த கண்ட்ரோல்னு இருக்குது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபார்முக்கான கிளாஸஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். இன்னும் வந்து நம்ம கொடுத்துக்குவோம் ஐடின்றத ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் நேம்ல கொடுத்துக்குவோம். இன்னும் நேமில் அட்ரிபியூட்டுக்கு ஸ்டூடெண்ட்
நேம்ன்றதை கொடுத்துக்கும், எஸ்டி நேம்னு கொடுத்துக்கும். பேஸ்ட் ஆர்டரில் வந்து ஸ்டூடெண்ட் நேம்ன்றதை கொடுத்துக்கும். இதை வந்து ரிக்யர்ன்ற ஃபீல்டு ரிக்யர்ன்றதை கொடுத்துருவோம். இதை போய் காப்பி பண்ணிட்டு கீழே போடுவோம். கீழே போட்டிங்கன்னா வந்து கோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஐடியில் கோர்ஸ்னு கொடுத்துருவோம். இங்கே வந்து நேமுக்கும் கோர்ஸ்னு கொடுப்போம். நான் பிளேஸ் ஆர்டரில் வந்து கோர்ஸ்னு கொடுப்போம். இது அப்படி இப்போ போய் கீழே பண்ணிட்டு இங்கே ஃபீ 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 இங்கே பிளேஸ் ஆர்டரில் ஃபீனு கொடுப்போம். காப்பி பண்ணி கீழே கொடுத்துட்டு இதை அப்படி இது பண்ணிட்டு அது இன்புட் ஃபீல்டு ஒன்று எழுதிட்டிங்கன்னா டைப் ஜஸ்ட் சப்மிட்னு சொல்லி கொடுப்போம். சப்மிட்னா என்னன்னு சொல்கிறோன்னா பட்டனுக்கு நம்ம சப்மிட்னு கொடுக்கணும். வீட்டில் வந்து பட்டனுக்கு சப்மிட்னு கொடுக்கணும். பிடிஎன் சக்சஸ் வேல்யூ சப்மிட்னு கொடுக்கும். இப்போ பட்டனுக்கான வேல்யூனா அதுக்கான டெக்ஸ்ட்க்கு வந்து சப்மிட், நீங்கள் என்ன சேவ்னு சொல்லிட்டு தான் கொடுக்கலாம். சப்மிட்னு கொடுங்க. இது வந்து ரீசெட் பட்டன், டேட்டா வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி அதுக்கு சக்ஸஸ்னு ஸ்டைல் பண்ணமா இதுக்கு வார்னிங்னு கொடுப்போம். இல்லைனா நீங்கள் வார்னிங்னு கொடுத்தது தான் இப்போ ரீசெட்டுக்கு நம்ம வார்னிங் தான் கொடுக்குறோம். இதை வந்து நம்ம ரீசெட்னு கொடுப்போம் வேல்யூ. ரைட், இப்போ சிம்பிள் ஃபோம் டிசைன் ஒன்று நம்ம வந்து இது வந்து கம்ப்ளீட் சின்ன ஹெச்டிஎம்எல், இதில் இது ஃபுல்லாக ஹெச்டிஎம்எல், ஒன்லி பூஸ்ட் ஆஃப் ஸ்டைலை மட்டும் தான் நம்ம ஃபோம் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட் சின்ன ஹெச்டிஎம்எல் ஃபோம் டிசைன் ஒன்று தான் இது. இப்போ நம்ம இதை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் வந்து இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஒன்று உங்களுக்கு வந்துருச்சு. சிம்பிள் ஃபோம் டிசைன் ஒன்று உங்களுக்கு பார்த்துருக்கா வந்துருச்சு பாரு. ரைட், இப்போ இதான் நம்ம டிவிஷன் டேக் லைன் லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து கிளாஸ் ஈக்குவல் ஃபோம் குரூப்னு கொடுப்போம். ரைட், இது வந்து ஃபர்ஸ்ட் இது இதை குரூப்னு மாற்றிக்கோ. இதெல்லாம் குரூப்னு மாற்றிக்குவோம், இதெல்லாம் குரூப்னு மாற்றிக்குவோம். நம்ம லெஃப்ட்னு போடாங்க குரூப்னு மாற்றிக்கோங்க. எல்லாம் குரூப்னு மாற்றிக்குவோம். ரைட், இந்த மாதிரி வந்துருச்சு. இவங்க அழகாக அந்த மாதிரி ஸ்டைல் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கான ஸ்டைலை நம்ம அழகாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளுக்கான ஸ்டைலை நம்ம செஞ்சுக்கிறோம். இங்கே பாருங்கள் அழகாக நமக்கு அழகாக ஸ்டைல் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட நம்மளுக்கான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு போக போகிறோம். ஓகே, இப்போ என்ன தான் நம்ம ஃபார்ம் டிசைனை நம்ம செஞ்சுட்டு போக போகிறோம். இந்த மாதிரி நம்ம அழகான டிசைனை சரியாக செஞ்சிட்டோம்னா தேசி நம்மளுக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் நாங்கள், நம்ம இங்கே நான் வந்து நம்மளோட ஓடிடி நம்ம டேட்டா பேஸுக்கு போக போகிறோம். நம்மளோட MySQL டேட்டா பேஸ். ரைட், இல்லை நம்ம டேட்டா பேஸ் வந்து MySQL. நீங்கள் ஜாம் இன்ஸ்டால் பண்ணாடி ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ரைட், இந்த ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா நான் கனெக்ட் பண்ணுறேன். ரைட், இப்போ ஜாம் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் நான் ஆல்ரெடி நான் முன்னே சொல்லி கொடுத்துருக்கேன். ஜாம் சர்வர்னால் இப்போ நம்ம PHPன்னு இன்ஸ்டால் பண்ண மாதிரியே தான், PHPக்கு ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த போர்ட்டில் தான் நமக்கு ரன் ஆகுது. ரைட், இப்போ தான் ஜாம் சர்வர். ஓகே, இப்போ ஜாம் சர்வரில் தான் நம்ம டேட்டா பேஸை வந்து நம்ம செய்யணும். ஓகே, இதை நீங்கள் MySQL ஒர்க் பேக்கிங் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். இதில் போய்ட்டு மை அட்மினில் போய்ட்டு நியூ ஒர்க் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் கிரெட்னு நீங்கள் டேட்டா பேஸை பேரை கொடுங்க. ஸ்டூடெண்ட் கிரெட், ஸ்டூடெண்ட் கிரெட்னு கொடுமா டேட்டா பேஸை க்ரியேட் கொடுத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டேட்டா பேஸ் ரைட், இதுக்கு செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து டேட்டா பேஸ். ரைட், இது டேபிள்ஸ்
டேபிள்ஸ் எது டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம், டேபிள்ஸ்ட்டாக கொலம்ஸ் நீங்கள் கொடுத்து டேபிள்ஸை கிரியேட் பண்ணுவோம். நான் நாலு கொலம்பு வேணும், டேபிள்கிட்ட பேர் நான் கொடுக்க போகிறேன், ரெக்கார்ட்ஸ்னு. இப்போ இங்கே நான் வந்து டேபிள் ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுக்கணும். இப்போ டேபிளில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது கொடுக்கணும், ஐடி இருக்கும், இது இன்ட்டாக இருக்கும், இது 11 லென்த்தாக இருக்கும். இங்கே நான் வந்து நம்ம பிரைமரி கீ, அது பிரைமரி கீயை சேஞ்ச் பண்ணிக்குவோம். இன்னும் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக மாற்றிக்கலாம், இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக மாற்றிக்குவோம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டி நேம், இங்கே வந்து வாட்சாராக கொடுத்து இங்கே வந்து 255 கேரக்டர்ஸ் கொடுப்போம். அடுத்து வந்து கோர்ஸ், இதை வந்து நம்ம வாட்சாராக கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபீயை கொடுக்குறோம். ரைட், இந்த மாதிரி நம்ம டேபிளையும் செஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம் கோர்ஸ் ஃபீனு டேபிளை செஞ்சுட்டு இதை லென்த் வந்து 11 250, இந்த மாதிரி லென்த்தையும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரைமரி ரைட், இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ரைட், இவ்வளோ தான் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி கிரியேட் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து டேபிள் டேட்டா பேஸ்னு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, டேபிள் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லி நம்ம டேபிளை செஞ்சுட்டோம் ரைட். வெரி சிம்பிள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்தது இப்போ டேட்டா பேஸ் டேபிளும் செஞ்சிட்டோம், டேட்டா பேஸும் கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ ஃபார்ம் லைம் ஃபார்ம் ஃபீல்டையும் நம்ம செஞ்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த லெவலில் நம்ம அழகாக வேலைகளும் செஞ்சிடும். இப்போ ஜேஎஸ்பி அப்ளிகேஷனில் வந்து ஃபார்ம் டிசைனை கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். இனி நம்மளுக்கு இருக்கிறது என்னது, டேபிள் டிசைனை செய்யணும் ரைட். இப்போ டேபிள் டிசைனை செய்யணும். இப்போ நான் வந்து கூகுளில் போயிட்டு இதில் போயிட்டு நான் MySQL கனெக்ட் ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் டிசைனுக்கு முன்னுக்கு நம்ம அந்த MySQL கனெக்டர் ஃபார் ஜாவா வந்து MySQL கனெக்டர் நம்ம யூஸ் பண்ணும் போது முதல் டவுன்லோட் பண்ணிக்குவோம். இப்போ MySQL கனெக்டர் ஃபார் ஜாவான்றதை டைப் பண்ணு. ஓகே, ஏன்னா இப்போ நமக்கு வந்து முதல்ல டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜாம் சர்வரோட நெட்பீன்ஸ் கனெக்ட் பண்ணுறது இந்த கனெக்டரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ரைட். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஜாவா லைப்ரரியில். இப்போ இந்த சைடுக்கு போயிட்டு இதில் போயிட்டு ஜார் ஃபைல்ஸ் தேர்ந்தெடுங்க. இதில் பாருங்கள் ஜார்னு ஒருத்தர் இந்த இந்த ஜார் ஃபைல் தான் வேணும். ஜாரில் இந்த ஜார் ஃபைல் இந்த ஜிப் ஃபைல் ஆகும், இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் ரைட். இந்த ஜிப் ஃபைலில் தான் நீங்கள் டவுன்லோட் எடுக்க போகிறீங்க. இதில் பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ண நேரம் அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே நான் வந்து நான் வந்து ஒன்றும் நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை, ஒன்றும் சொல்லுது நோ லாகின் அண்ட் சைன் அப் கொடுக்குறது, நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட்றதை கிளிக் பண்ணு. இந்த டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சு டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துட்டு இந்த இருக்க டவுன்லோட் பண்ண ஃபைல் ரைட், இதான் டவுன்லோட் பண்ண ஃபைல். இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபைலை வந்து MySQL கனெக்டர் இதை வந்து அப்படியே இந்த இருக்கு இந்த ரெண்டு ஃபைலையும் வந்து நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், ரெண்டையும் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ரைட். இந்த காப்பி பண்ணி கொண்டு வந்து இதுக்குள்ளே போடணும், இந்த MySQL சிஸ்டம் இதுக்குள்ளே போடணும். இதுக்குள்ளே இந்த இருக்க மை தான் நம்மளோட ப்ராஜெக்ட். இதுக்குள்ளே வந்து நம்ம லைப்ரரிஸ்ன்ற செக்ஷனில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணும், இதில் பின் போய் ஸ்பேஸ் பண்ணலாம் ரைட். அந்த ஃபைல் ரைட் இங்கே நான் போய்ட்டு பேஸ்ட் பண்ணலாம் ரைட். இப்போ அதில் பாருங்கள் இந்த லைப்ரரிஸில் கொண்டு போய்ட்டு அந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ஆட் ஜார் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபைல் எங்கே இருக்குதோ எந்த லொக்கேஷனில் நீங்கள் கொண்டாந்து போட்டிங்களோ அந்த லொக்கேஷனில் வந்து அந்த லொக்கேஷனை வந்து ப்ரௌஸ் பண்ணி இதில் எடுங்க. இப்போ நல்லா டவுன்லோட்ஸில் தான் நான் வந்து நான் டவுன்லோட் பண்ணி எடுத்தேன் அந்த ஃபைலை, அதை நம்ம எடுத்துவோம். இதாக இருக்குது இந்த இதில் தான் இருக்குது இந்த ரெண்டு ஃபைலையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷிஃப்டை பிடிச்சிக்கிட்டு ரெண்டே செலக்ட் ஓப்பன் பண்ணால் இதாக வந்துச்சு ஃபைல் ரெண்டு ரைட். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபைல் ரெண்டையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
சக்ஸஸாக இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இந்த ஃபைல் ரெண்டு சக்ஸஸாக நமக்கு இம்போர்ட் ஆகி வந்துருச்சு. இது அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இதெல்லாம் இங்கே வந்து நம்ம ஜேஎஸ்பி டேக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். இங்கே நான் வந்து நம்ம எழுதுறேன் பேஜ்னு எழுதுறேன். எழுதி இம்பார்ட்னு சொல்லி கொடுத்து நம்ம லைப்ரரிஸை இன்ஸ்டால் இம்பார்ட் பண்ணுவோம். ஜாவா எஸ்கியூஎல் டாட் இந்த மாதிரி ஆஸ்டிரிக் யூஸ் பண்ணால் ஜாவாவில் எச்எஸ்கியூஎல்லில் அவ்வளோ கிளாஸும் நம்மளால் எக்ஸஸ் பண்ணிக்கல முடியும். அதனால தான் இந்த ஆஸ்டிரிக் யூஸ் பண்ணுறது. இதில் ஜாவாவில் இந்த டேக்கை க்ளோஸ் பண்ணும். இந்த ஆஸ்டிரிக் யூஸ் பண்ணால் ஜாவாவில் அவ்வளோ கிளாஸஸையும் நம்மளால் அக்சஸிபிள் பண்ணிக்க முடியும். ரைட் ரைட். இப்போ அந்த ஜேஎஸ்பி டேக்குக்குள்ளே நம்ம வந்து என்ன எழுத போகிறோம்னா, நான் குவரிஸ் எழுத போகிறோம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன்ற ஆப்ஜெக்டை வந்து நம்ம எடுப்போம். கனெக்ஷன்ற ஒரு கிளாஸ் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷனை வந்து நம்ம வச்சுருப்போம். இப்போ கனெக்ஷன் சொல்லி இதை எழுதிட்டு கான்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இதில் தான் நமக்கு குவாரிஸ் செக் பண்ணுறது. இதில் தான் குவாரிஸ் எஸ்கியூஎல் குவாரிஸ் வந்து இதில் தான் நம்ம எழுதுறது. ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தி தான் கனெக்ஷன் கிளாஸில் தான் கனெக்ஷன் டேட்டாபேஸ் கனெக்ஷன் இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது, கனெக்டிவிட்டி பண்ணுறது. இது இல்லாமல் நம்மளால் டேட்டாபேஸை கனெக்டிவிட்டி பண்ண முடியாது ஜாவாவில். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரிங் இங்க நம்ம எழுத போறோம் மெசேஜ்னு சொல்லி எழுதிட்டு இங்க நம்ம எழுத போறோம் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் கலர் ஒரு கலர் ஒன்று கொடுப்போம். நமக்கு ஒரு அழகா இருக்கு, நம்ம கலர் ஒன்று கொடுத்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. அது இப்போ நம்மளுக்கு வந்து சப்மிட்ன்றது வந்து சப்மிட் பட்டன். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ரெக்கார்டெல்லாம் வந்து நமக்கு ஆட் ஆகணும் எங்கள் டேட்டா பேஸில். இப்போ நம்ம இதில் பாருங்கள், இப்போ இதில் வந்து ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் ஃபீன்னு சொல்லி மூணு இன்புட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட். இப்போ நம்ம அதை வந்து இந்த இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரைட். இப்போ நான் வந்து எழுத போகிறேன், இஃப் ரிக்வஸ்ட். ரைட். அந்த ஃபோனை நம்ம கிளிக் பண்ணுற நேரம் நமக்கு போகணும் எங்கன்னா, இஃப் ரிக்வஸ்ட் இந்த மெத்தட்னு சொல்லி எழுதிட்டு இங்கே நம்ம டாட் கம்பேர் டு இக்னோர் கேஸ் இதை கொடுத்துட்டு இங்கே அதை ரிட்ரீவ் பண்ணோம். அந்த வேல்யூ ரிட்ரீவ் பண்ணுறேன் இங்கே வந்து நம்ம எழுதணும் என்னது போஸ்ட்ன்ற மெத்தடில் நம்ம ரிட்ரீவ் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம இந்த வேல்யூவெல்லாம் நம்ம இல்லை போஸ்ட் மெத்தடில் தான் போக போகுது. நம்ம சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் அதே ஃபார்மில் வந்து இதில் போஸ்ட் மெத்தட் வழியாக தான் போக போகுது. இங்கே வந்து ஈக்குவல் ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம எழுத போகிறோம். அந்த வேல்யூவை வந்து மேலே நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன்னு அந்த வேல்யூ இப்போ வந்து நம்ம இங்கே ரிட்ரீவ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ரிட்ரீவ் பண்ணுவோம்னா, இந்த எஸ்டி நேம், கோஸ்பி இந்த நேம் இந்த அட்ரிபியூட்டில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த வழியாக தான் நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். இப்போ ரிட்ரீவ் பண்ணுறேன் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறேன் எங்கே எழுத நேரம் இங்கே நான் வந்து நம்ம ட்ரை கேட்ச் உள்ளுக்கு எழுதுவோம். அதான் நம்ம எஃபிஷியன்ட் வேயாக ஒரு ப்ரோக்ராம் செய்கிறேன்னா நம்ம ட்ரை கேட்ச் பிளாக் உள்ளுக்கு தான் நம்ம அதை எழுதுறது. ட்ரை கேட்ச் போட்டு தான் நம்ம எழுதுவோம். இங்கே வந்து நம்ம எக்ஸப்ஷன் இஎக்ஸ்னு கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேக்கெட் போடுவோம். அப்புறம் ட்ரை வித் கேட்ச். ரைட். ட்ரைன்ற ஏதாவது எரர் வந்துச்சுன்னா கேட்சுக்கு நம்ம பாஸ் ஆகும் எரர் நம்ம ஹேண்டில் பண்ணுறது. ரைட். அதுக்கு தான் நம்ம ட்ரை கேட்ச் நம்ம யூஸ் பண்ணுறது. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் ரிட்டர்ஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பேராமீட்டர்ஸில் வருது எஸ்டி நேம் கோர்ஸ் அண்ட் ஃபீ. ரைட். நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் இங்கே தான் இப்படி தான் வரும். கெட் ரிக்வஸ்ட் பேராமீட்டரில் எஸ்டி நேம் வரும். அதை வந்து நீங்கள் அசைன் பண்ணணும் ஸ்ட்ரிங்கில். அந்த ஸ்ட்ரிங்னு சொல்லி வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த நேம்க்கு அசைன் பண்ணணும். இது வந்து நீங்கள் அசைன் ஆகும். ரைட். நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா வேல்யூஸ் இந்த மாதிரி தான் வரும். ஃபார்மில் அந்த வேல்யூஸ் எல்லாம் பாஸ் ஆகும். அதை நீங்கள் இந்த வேரியபிளுக்கு நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்க. கோர்ஸ் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணி கோர்ஸ்னு வரப்போகுது. ஓகே. அதை வந்து ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரிங் போர்ஷன் இருக்குது அதில் இருக்குது நீங்கள் அசைன் பண்ணுவோம். அது மற்றது என்னது ஃபீ. அதை வந்து ஃபீயை நம்ம ரிட்டு எடுக்கணும்னா இன்ட்ன்ற டேட்டா டைப்பில் தான் எடுக்க வரும். இங்கே நம்ம வந்து ரிக்வஸ்ட்
டாட் பகெட் பேராமீட்டர் டாட் கெட் பேராமீட்டர் இங்கே நான் நம்ம எடுக்க போகிறேன் இந்த ஃபீன் எடுக்க. இப்போ இன்ட்டு நான் இன்ட் போட்டால் நமக்கு இதை வந்து நம்ம காஸ் பண்ணணும், இதை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணணும் எப்படி கன்வெர்ட் பண்ண, இன்டிஜர் டாட் பாஸ் இன்ட்ன்ற மெத்தடால் நம்ம கன்வெர்ட் பண்ணணும், இல்லைனா நமக்கு அது ஒர்க் ஆகாது. இதுதான் ஜாவாவோட பேசிக் அடிமுறை. ரைட், ஓகே. இந்த மாதிரி தான் நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணுறது. எஸ்டி நேம், கோர்ஸ் அண்ட் ஃபீ. ரைட், இப்போ இதில் வர்றது எஸ்டி நேமுக்கு வந்து நேம்க்கு அசைன் ஆகும், கோர்ஸுக்கு வர்றது இந்த நேமுக்கு நேம்க்கு அசைன் ஆகும், கோர்ஸுக்கு வர்றது கோர்ஸுக்கு அசைன் ஆகும், ஃபீக்கு வர்றது ஃபேன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இந்த மாதிரி ஃபோம்லேருந்து வர டேட்டாவை இந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணி காட்டிக்கும். ரைட், இப்போ அந்த டேட்டாவை அசைன் பண்ணி வர டேட்டாவை நமக்கு எங்கே பதிவு செஞ்சு காட்டணும், டேட்டா பேஸ் டேபிளில் பதிவு செய்யணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து அந்த கிளாஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கிளாஸ் டாட் ஃபார்ம் சொல்லி ஃபோர் நேம்னு சொல்லி ஒரு ஃபார்ம் நேம்னு சொல்லி தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது. அதுக்குள்ளே நம்ம டிரைவர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படி நேம் கேட்க டைப் பண்ணணும், காம் டாட் மைஎஸ்கியூஎல் டாட் ஜேடிபிசி டாட் டிரைவர். இதில் வந்து ஜேடிபிசி டிரைவரை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. இப்போ ஜேடிபிசி டிரைவரில் தான் நம்ம வந்து ரெக்கார்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறது. ஓகே, ஜேடிபிசி டிரைவரை மொதல் ரெஜிஸ்டர் பண்ணோம், கிளாஸ் டாட் ஃபோர் நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஜேடிபிசி டிரைவரை மட்டும் எழுதுறது. இப்போ ஓகே, இப்போ அடுத்தது ரைட், இப்போ நம்ம டேட்டா பேஸ் டேபிள் பேர் என்னது, ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்ட பேர் ஸ்டூடெண்ட் ஸ்டூட் கிரேட். ரைட், இப்போ நம்ம இந்த டேட்டா பேஸ் பேர் எங்கே இருக்குது, டேட்டா பேஸ் லொக்கேஷன் அண்ட் பேரை நான் கொடுக்கணும். ரெண்டாவது, இப்போ இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள தான் நம்ம டேட்டா பேஸை வந்து கொடுக்க போகிறேங்கன்னா டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன். இதுக்குள்ள உங்களோட மைஎஸ்கியூஎல் டேட்டா பேஸில் பார்த்து நான் கொடுக்கணும் எங்கே இருக்குன்றது. ஏன் நம்ம கொடுக்கணும் ஜேடிபிஎஸ்சி எழுதுகிற ஜேடிபிஎஸ்சி டாட் கோலன் மைஎஸ்கியூஎல் கோலன். இங்கே நம்ம எழுத போகிறோம் லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் நம்ம டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ லோக்கல் ஹோஸ்ட் அதெல்லாம் பாத், லோக்கல் ஹோஸ்ட்டில் எங்கே இருக்குது உங்கள் டேட்டா பேஸில் பேர், என்ன பேர், ஸ்டூட்கிரேட். அதுதான் உங்கள் டேட்டா பேஸில் பேராக இருக்கும். இதாக இருக்குது இந்த பேரை நீங்கள் என்ன பண்ணு, ரைட், கொடுத்துட்டு அடுத்தது நம்ம எழுத போகிறோம் க்ரெடென்ஷியல். உங்களோட மைஎஸ்கியூஎல்ட வந்து யூசர் க்ரெடென்ஷியல் என்ன, ரூட்ல யூஸ் நேமாக இருக்கும், பாஸ்வேர்டு வந்து பிளாங்காக இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும். அதாவது உங்களோட ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் எங்கே கொடுக்க போகிறீங்க. இப்போ ரூட்ன்றது என்னது, யூசர் நேமாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ரூட்ன்றதை யூஸ் நேமாக கொடுங்க, கம்மா பாஸ்வேர்டை வந்து பிளாங்காக கொடுங்க. ஓகே, யூஸ் நேம் ரூட்டாக கொடுத்துட்டு பாஸ்வேர்டை பிளாங்காக கொடுத்துட்டேன். இது எல்லாம் விளங்குச்சு உங்களுக்கு, சிம்பிள். ரைட், இப்போ உங்களோட டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியை நான் செஞ்சுட்டேன் இது வரையில். இப்போ வந்து நம்ம குறைய எழுத போகிறோம், டேட்டா பேஸை இன்சர்ட் பண்ணுற குறை. இப்போ பிஎஸ்டி, இப்போ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் பிஎஸ்டி எடுத்துகிட்டு கனெக்ஷன் டாட் கான் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் இதை எழுதி இதுக்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம் நம்மளோட இன்சர்ட் குறை. எப்படி எழுத போகிறோம், ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுற நேரம் ரெக்கார்டை ஆட் பண்ணுறேன் எப்படி எழுதுனா, இன்சர்ட் இன்டு உங்களோட டேட்டா டேபிள்கிட்ட பேர் என்னது, எந்த டேபிளில் இந்த நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுற வேல்யூவை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க, ரெக்கார்ட்ஸுன்ற டேபிளில் பாருங்கள் போயிட்டு இந்த ரெக்கார்ட்ஸ் டேபிள் இங்கே கொடுத்துட்டு ரெக்கார்ட்ஸ்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். ரெக்கார்ட்ஸ் கொடுத்து ரெக்கார்ட்ஸ் ஏன்னா பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். இங்கே உங்களோட குளம்ட பேர் என்னென்ன குளம் இருக்குதோ அந்த குளத்தை இங்கே கொடுங்க. உங்களோட என்னென்ன குளம், ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அதை எடுக்கிறது இல்லை, எஸ்டி நேம் கோஸ் அண்ட் ஃபீ இந்த மூணு குளம்பையும் வந்து அதே மாதிரி நீங்கள் நேமை கொடுங்க. இந்த மூணு குளம்லேருந்து தான் உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகும். இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னால கொடுக்க தேவையில்ல, ரெஸ்ட் ஆஃப் த குளம்ட பேரை கொடுங்க, ஸ்டூடெண்ட் நேம் கோர்ஸ் ஃபீன்றதை கொடுங்க. ஸ்டூடெண்ட் நேம் கோர்ஸ் ஃபீ நான் வேல்யூஸில் பேராமீட்டரை பாஸ் பண்ணுங்க. க்வெஸ்சன் மார்க் மூணு, இப்போ மூணு இருக்கிறான மூணு கிட்டத்தட்ட கூட இருந்துச்சுன்னா கூட பாஸ் பண்ணுங்க, கூட வேல்யூஸ் வச்சுனா கூட பாஸ் பண்ணுங்க. மொபைலாக இருந்துச்சுன்னா இன்னொரு க்வெஸ்சன் மார்க் வரும். இப்போ கெஸ்டி நேம் கோர்ஸ் ஃபீனால மூணு குளம் தான் இருக்கோம், மூணு குளத்துக்கும் மூணு க்வெஸ்சன் மார்க் பாஸ் பண்ணுங்க. இதுதான் பேராமீட்டர்ஸ்.
பேராமீட்டர் மாதிரி தாங்க நீங்கள் ஆட் பண்ணுறது ரெக்கார்டை வந்து, இதுதான் முக்கியம், இதுதான் ஒரு எஃபிஷியண்டான முறை ரெக்கார்டில் ஆட் பண்ணுறதுக்கு, ரைட். இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறது, இதுதான் உண்மையான முறை, இதுதான் சரியான முறை நம்மளுக்கு டேட்டா பேஸில் ரெக்கார்டை பதிவு செய்கிறதுக்கு. அதை பிஎஸ்சி டாட் செட் ஸ்ட்ரிங் இதில் போயிட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்னா, ஒன்றை கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுத வரப்போ இந்த எஸ்டி இந்த நேம், இந்த நேமை கொண்டு வந்து இங்கே கொடுக்கும். ஓகே, இந்த நேம் வரப்போது இந்த இதுக்கு பாஸ் பண்ணுற நேம் அந்த அங்கே அசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இங்கே நான் எடுக்கிறேன். இதுக்கு வந்து இந்த நேம் வந்து இங்கே இங்கே போடும், ரைட். இந்த இதுக்கு வந்து இந்த கொஸ்டின் மார்க்கு இந்த நேமை செட் ஆகும், அதை காப்பி பண்ணி கீழே போடுவோம். ரெண்டாவதுக்கு நம்ம என்ன எழுத போகிறோம்னா, ரெண்டாவது இதுக்கு வந்து கோர்ஸ், இந்த கோர்ஸை வந்து இங்கே கொடுக்கும். ரைட், இந்த பேராமீட்டருக்கு வந்து கோர்ஸை செட் பண்ணும், அதான் என்ன சொல்லியிருக்கேன். மூணாவது பேராமீட்டருக்கு எதை செட் பண்ண சொல்லியிருக்கேன், ஃபீயை செட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ பிஎஸ்சி டாட் செட் ஸ்ட்ரீம் செட் இன்டென்ட் கொடுப்போம், நம்ம அங்கே நான் இன்ட் யூஸ் பண்ணால் இன்டென்ட் தான் கொடுப்போம். மூணில் அந்த ஃபீயை கொண்டாந்து இங்கே கொடுக்கும். இப்போ இது மூணையும் செட் பண்ணி வச்சு, நேம் கோர்ஸ் அண்ட் ஃபி மூணையும் டிசெட் பண்ணியிருக்கோம், ரைட். நேம் கோர்ஸ் ஃபி இது மூணையும் செட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணி காட்டும், லைக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் அது, செகண்ட் கொஸ்டின் மார்க் இது, மூணாவது கொஸ்டின் மார்க் இது, மூணையும் அது மாதிரி செட் பண்ணிட்டோம். எஸ்சி நேம் கோர்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிஎஸ்சி டாட் எக்ஸிக்யூட்றத கால் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் அப்டேட்ன்றதை கால் பண்ணுறேன். இதை கால் பண்ணா நமக்கு ரெக்கார்ட் வந்து எங்கள் டேட்டா பேஸில் ஆட் பண்ணி காட்டும், ரெக்கார்ட் வந்து டேட்டா பேஸில் ஆட் பண்ணி காட்டணும். பிஎஸ்சி டாட் எக்ஸிக்யூட் அப்டேட் கொடுத்து ஆட் பண்ணக்கான ரெக்கார்டை வந்து நமக்கு எப்படின்னா இன்னும் வேலிடேட் பண்ணுவோம். இந்த எக்ஸிக்யூட் அப்டேட்ன்ற மெத்தட்ல தான் ரெக்கார்டை வந்து டேட்டா பேஸில் ஆட் பண்ணி காட்டும். நம்ம ஃபீல்டுக்கு சரியாக வந்து வர்ற வேல்யூ செட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கலர்ன்ற வேரியபிள் இங்கே கால் பண்ணிவிட்டு, இப்போ சக்ஸஸ்ஸாக இல்லைன்னா ஃபெயிலியரான்றதை வந்து இங்கே நம்ம கொடுக்கணும். இப்போ சக்ஸஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் வந்து சக்ஸஸாக இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா க்ரீன் மெசேஜில் வந்து எங்களுக்கு காட்டுறப்ப க்ரீன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக செஞ்சுக்கிறேன் காட்டிக்கலாங்க, உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது மெசேஜ்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, இந்த மாதிரி மெசேஜ் என்ன மெசேஜ் உங்களுக்கு வரணும், ஸ்டூடண்ட் ஏடான்னு சொல்லி அழகாக மெசேஜ் ஒன்று காட்டணும், சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத காட்டணும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது அப்படியே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இது அப்படியே இவ்வளோதான் நான் வரப்போகிற விஷயம் மெசேஜில் கொடுத்துட்டேன். இப்போ ரெக்கார்டில் வந்து நமக்கு ஸ்டூடெண்ட் வந்து சரியாக அட் ஆயிடுச்சுன்னா, ரெக்கார்ட் அட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து க்ரீன் கலர் வந்து அவங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணி ஆகணும், க்ரீன் கலருக்குள்ள க்ரீன் கலரில் ஸ்டூடெண்ட் ஆட் சக்ஸஸ் பண்ணிட்டு. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா பிரிண்ட் ரேஸில் அது என்ன எரர்னு காட்டிச்சுட்டு உங்களுக்கு வந்து இங்கே வந்து ரெட் கலரில் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வந்து ரெட் கலரை கொடுத்துட்டு இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும்னா மெசேஜில் வந்து ரெக்கார்ட் ஸ்டூடெண்ட் எரர் ஃபெயில்னு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டணும், ரைட். மணி எரர் ஏதாவது ஒரு மெசேஜ் ஒன்று கொடுங்க. இப்போ ஸ்டூடெண்ட் அடட் ஃபெயில்னு சொல்லி கொடுக்கலாம், எரர் அக்கர்ட்னு கொடுத்தோம்னா எரர் வந்து நேரிடுது, அதாவது பில நேரிடுதுன்றதை இங்கே நீங்கள் எப்படி காட்டலாம் பார்த்தாங்க, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஓகேயா, வெரி சிம்பிள். இப்போ என்ன மாதிரி எரர்ன்றதை காட்டுறதுக்கு இங்கே வந்து கன்கேட்டினேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும், ப்ளஸ் சிம்பிளை ப்ளஸ் மேலே எக்ஸப்ஷன் இஎக்ஸின்னு இருக்கு பாருங்க, அதை இதுக்குள்ளே கால் பண்ணிங்கன்னா கான்கேட்டினேட் ஆப்ரேட்டர், அதாவது என்ன எரர் வந்து அந்த நேரத்தில் நேரிட்டு இருக்குது அதுன்றதை தான் நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னு சொல்றீங்க, ரைட். ஓகே, இவ்வளோ தான் நான் வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதை நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னா சரி. இப்போ நம்ம திரும்ப இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ வந்து இந்த ஃபார்மில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டூடெண்ட்கான ரெக்கார்ட்ஸை நான் ஆட் பண்ண போகிறேன். பீட்டர் கோர்ஸ் வந்து நம்ம ஜேஎஸ்பின்னு கொடுப்போம், ஃபீ வந்து 15,000 ரூபா. சப்மிட் கொடுத்தோம்னா பார்ப்போம் ரெக்கார்ட் அட் ஆயிடுச்சான்னு, ரைட். ரெக்கார்ட் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவனை கொடுத்த
இதுக்கு ரெக்கார்ட் ஆட் ஆயிடுச்சு, ஆனால் நமக்கு அந்த மெசேஜ் வந்து நமக்கு இன்னும் பிரிண்ட் பண்ணி காட்டலை. இப்போ ஸ்டூடெண்ட் ஆட் ஆட் சக்ஸஸ்ஃபுல், இந்த மெசேஜ் வந்து நம்ம காட்டலை ரைட். இந்த மெசேஜ் நம்ம காட்டணும், அதுக்கு காட்டுறதுக்கு வந்து தான் இந்த மேலே வந்து பாருங்கள், இந்த மேலே ஒரு பிளாங்காக ஒரு ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன் மேலே முதல்ல, இங்கே தான் இந்த மெசேஜ் காட்டுறதுக்கு தான் நான் வந்து எனக்கு செஞ்சு வச்சுருந்தேன். இங்கே தான் மெசேஜ் காட்ட போகிறேன். நான் வந்து ஹெச் ஃபோன் கொடுத்துட்டு மெசேஜ் காட்டணும் எப்படி காட்டுறேன்னு ஸ்டைல் என்ன சொல்லிங்கண்ணா கொடுத்து, கொஞ்சம் ஸ்டைலையும் கொடுத்துக்கோங்க. ஸ்டைல் ஒன்று கொடுத்துட்டு இந்த ஸ்டைலில் வந்து என்ன கலர் குள்ள நமக்கான வேலிடேஷன் இந்த கலர், இந்த கலருன்றதை கொண்டு இங்கே கொடுங்க. இந்த கலர் சக்ஸஸாக இருந்தால் க்ரீன் பிரிண்ட் ஆகும், அன்சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால் ரெட் பிரிண்ட் ஆகும். ஓகே, அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, கலர் வந்து சக்ஸஸாக இருந்தால் க்ரீன் பிரிண்ட் ஆகும், ரெட் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் இல்லைன்னா ரெட் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஈக்குவல் ஜேஎஸ்பி டேக்குள்ளுக்கு தான் எழுதணும், இல்லைனா உங்களுக்கு அது எடுக்காது ப்ரோக்ராமிங். இதுக்குள்ள ஒரு வேலிடேஷனும் நம்ம எழுத போகிறோம், கலர் சொல்லி கொடுத்துட்றேன் ரைட். இப்படி எழுதணும் நம்ம வேலிடேஷன், நமக்கு வந்து இந்த கலர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அதில் மெசேஜ் வருது அதுக்கேற்ற கலர் இங்கே வந்து செட் ஆகும். இதுக்குள்ள உங்களுக்கான மெசேஜையும் நம்ம எழுதுறோம், இதையும் ஜிஎஸ்பி டேக்குள்ளே எழுத போகிறோம். எப்படின்னா ஈக்குவல் கொடுத்துட்டு மெசேஜ் கொடுப்போம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் இந்த வேலையை, ஓகே, எவ்வளோ அழகாக ஈஸியாக செஞ்சுட்டோம். இவ்வளோதான் செய்ய போகிற விஷயம், உங்களுக்கான அவனை என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கேற்ற ட்ரை ட்ரையில் வந்துச்சுன்னா க்ரீன் பிரிண்ட் ஆகும், அவங்களோட மற்ற இதில் வந்துச்சுன்னா அது கேட்சிக்க வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரேரர் வந்துச்சுன்னா ரெட் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து ஜான் ஏஎஸ்பி கோர்ஸ் ஃபீஸை கொடுத்துட்டு இப்போ சப்மிட் பண்ணி கொடுக்குறேன், பாருங்கள் அது எப்படி எது ஆகுதுன்னு சொல்லி இந்த க்ரீனில் வந்து ஸ்டூடெண்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. சக்ஸஸாக பாருங்கள் ஒர்க் பண்ணுது ப்ரோக்ராமிங். இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம பிழையை விடுவோம், இப்போ ரெக்கார்டுக்கு வந்து நீங்கள் ஒன்று பிழை விட்டுட்டீங்கன்னு ரைட். இப்போ பாருங்கள் இது வந்து ரெக்கார்டுன்றது வந்து நீங்கள் பிழை விட்டுட்டீங்க, இப்போ ஸ்டூடெண்ட் நேம் ரெக்கார்டுக்கு ஒரு இது பிழை விட்டுட்டீங்க. இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வந்து இங்கே வந்து நம்மளோட டேபிள் பிழை, இப்போ இதில் வந்துட்டு பிழை இருக்க நேரம் நமக்கு வந்து ரெட் பண்ணுற நேரம் சரியான டேபிள் இல்லாட்டி அது அட் ஆகாது. இப்போ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் எரர் என்ன எரர்ன்றதை அது காமிக்குது. இதுக்கு தான் நான் சொல்கிறது அந்த அந்த இஎக்ஸ் இதை போடணும்னு சொல்லி. இங்கே பாருங்கள் என்ன அது என்ன சொல்லுது, ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் இப்படி ஒரு டேபிள் இல்லைன்றதை காட்டுது, அதான் இந்த எரரை பிரிண்ட் பண்ணி காட்டுது. இந்த அந்த இதில் தான் இந்த கான்கேட்டினேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டேன், எரர் உட்கார என்ன மாதிரியான எரர்ன்றதை இதை வந்து இது வந்து எடுத்து காட்டுது. இதை வந்து நீங்கள் நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து எந்த ப்ரோக்ராமும் ஈஸியாக இருக்கும். உங்கள் எரரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் வந்து செய்யுங்க, இல்லைனா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கஷ்டமாக போயிடும். இப்போ எரரை வந்து நீங்கள் என்ன எரருன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு சின்டெக்ஸில் தான் எரர் இருக்குது. இப்போ ட்ரைன்றதுக்கும் கேட்சுக்குங்கான வித்தியாசமாக வந்துச்சு புரிஞ்சிருச்சு. ட்ரையில் ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா அதை கேட்சில் வந்து அதை கேட்ச் பண்ணி உங்களுக்கு கான எரரை வந்து காண்பிக்கும். ஓகேயா, இங்கே பாருங்க நம்ம ஆட் பண்ண ரெக்கார்ட்ஸ். ஓகே, இப்போ ட்ரை கேட்ச் போட்டே செய்யுங்க, அதான் அந்த தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும் ப்ரோக்ராமிங்கில் ரைட். இப்போ நம்ம ரெக்கார்ட் எப்படி சக்ஸஸ் ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம் ரைட். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா பேஸில் ரெக்கார்டை ஆட் பண்ணிட்டோம், இதில் ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ண ரெக்கார்டை டேபிளுக்கு வந்து நம்ம வியூ பண்ணி காண்பிக்கணும், அதை எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ டிவிஷன் டேக்கில் கிளாஸ் இன்னும் பேனல் ஒன்று எழுதுவோம், பேனல் பாடி இதுக்குள்ள எழுதுவோம் டேபிள் ஐடி டிபிஎல் ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஈக்குவல் டேபிள் டேபிள் டாக். என்ன செல்ஃப் ஆடிங் செல்ஃப் பேசிங் கொடுத்துருக்குங்க, செல்ஃப் ஆடிங் 0 செல்ஃப் பேசிங் 0
இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். இப்போ இங்கே நான் வந்து நான் கொடுங்க ஹெட்டிங் கொடுத்துக்குறேன், டேபிளுக்கான ஹெட்டிங்காக கொடுத்துக்குறேன். டிஹெச் டேக்ல வந்து டேபிளுக்கான ஹெட்டிங்கை நம்ம கொடுத்துக்குறாங்க. ரைட், இப்போ எந்த எத்தனை காலம் வேணுமோ அந்த காலத்துக்கான ஹெட்டிங்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். நான் வந்து ஸ்டூடெண்ட் நேம் கோர்ஸ் ஃபீன்றதை கொடுத்துக்கினேன். கோர்ஸ் அடுத்து ஃபீ, எனக்கு எடிட் இல்லைன்னா டிலீட் பண்ண. ரைட், இப்போ பாருங்க டேபிள்ட ஹெட்டிங் வந்துருச்சு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் கோர்ஸ் ஃபீ எடிட் அண்ட் டிலீட் பட்டன் வந்துருச்சு, டிலீட் வந்துச்சு. இப்போ கீழே வந்து எனக்கு இதில் தான் நம்ம வியூ பண்ண போகிறோம் ரெக்கார்ட்ஸ். ரைட், ரெக்கார்ட்ஸை வியூ பண்ண போகிறோம். இப்போ அந்த ரெக்கார்ட்ஸ்ன்றது நம்ம நான் வந்து சரியாக கொடுக்குறேன் டேபிள்ட பேர். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து நம்ம ரெக்கார்டை வியூஸ் பண்ண போகிறேன். ஹெட்டிங்கை செஞ்சிட்டேன், இப்போ இது போல் நான் வந்து டேபிளில் வந்து பாடி செக்ஷனில் தான் நமக்கு ரெக்கார்டு வந்து என்ன ஆகும், டேட்டா பேஸில் உள்ளது வந்து டேபிளுக்கு காண்பிக்கப்படும். ரைட், இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல் குறைய எழுதணும். ஓகே, இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம், நமக்கு இதை அப்படியே இதை அப்படியே என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே இந்த லைனை காப்பி பண்ண போகிறேன். இது ரெண்டு இது அப்படியே காமன் லைன் இது ரெண்டும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இங்கே நான் வைக்கிறேன். ரைட், அதுக்குள்ளே வைக்கிறேன், இதுக்குள்ளே வைக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லா இடமும் கால் ஆகும், திரும்ப திரும்ப இதை எழுத தேவையில்ல, நம்ம எல்லா கரெக்ட் ஆப்ரேஷனும் இதை வந்து ஒரு காமனாக வச்சுக்கிட்டா இந்த ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இது காமன் ஃபைல். ரைட், இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், வியூ பண்ணுற கூட எழுத போகிறோம். இந்த ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம டேபிளில் காட்டணும். அது எப்படி காட்டுறதுண்ணா, இங்கேண்ணா ஜிஎஸ்பி டேப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்கை போட்டு கீழே எழுத போகிறோம் ஸ்ட்ரிங் குவரி ஈக்குவல் செலக்ட் ஆல் ஃப்ரம் ரெக்கார்ட்ஸ், செலக்ட் ஆல் ஃப்ரம் ரெக்கார்ட்ஸ். அப்புறம் திரும்ப ஸ்டேட்மெண்ட் சொல்லி நம்ம இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து டேபிள் உள்ள அவ்வளோ ரெக்கார்ட்ஸையும் நம்ம வியூ பண்ணி காட்டணும். அப்போ செலக்ட் ஆல் ஃப்ரம் ரெக்கார்ட்ஸ்னு கொடுத்துட்டு நான் ஸ்டேட்மெண்ட் அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொடுத்துட்டு ரெக்கார்டை வியூ பண்ணுற நம்ம ஸ்டேட்மெண்ட் கிளாஸை நம்ம கால் பண்ணணும். ஓகே, அப்புறம் ரிசால்ட்ஸ் டாபிக் ஒன்று க்ரியேட் பண்ண ஆர்எஸ்ன்னு சொல்லி இதில் தான் நம்ம ரீட் ஆகும் ரோ பை ரோ. ஓகே, ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ள ஆர்எஸ் ஈக்குவல் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் இங்கே கால் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸிக்யூட்டு இதை கொடுக்குறேன் எங்கே அவ்வளோதான். இதை குறையும் நான் கொடுக்குறேன், இந்த எக்ஸ்குவரை நான் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வாயில் இப்போ யூஸ் பண்ணி ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேக்கெட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பேக்கெட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எழுத போகிறேன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் ஸ்ட்ரிங் ஐடி ஈக்குவல் ஸ்ட்ரிங் இன்ட் ஐடி ஈக்குவல் ஆர்எஸ் டாட் கெட் இன்ட் இங்கே ஐடியா இருக்கும்.
ரைட். என்ன ஐடியா கொடுங்க. ரைட், என்ன ஐடி. அடுத்து வந்து என்னது, இந்த கம்ப்ளீட்லி உள்ள கொலம்ட பேர் இப்போ ரெக்கார்ட்ஸுன்ற டேபிளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லோட் பண்ண போகிறோம், லோட் பண்ணி வியூ பண்ண போகிறோங்கண்ணே. அப்போ இந்த ரெக்கார்ட்ஸுன்றதில் வந்து ஃபஸ்ட்டு என்னது ஐடி இருக்குது, ரைட், ஃபீல்டு வந்து ஐடி இருக்குது. இப்போ அடுத்த ஃபீல்ட்ஸ் என்ன இருக்குது, ஐடிக்கு அப்புறம் எஸ்டி நேம் இருக்குது. ஓகே, இந்த ஐடின்ற வர வேல்யூவை வந்து இந்த இந்த வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணி காட்டியிருக்குது. ஓகே, அசைன் பண்ணி காட்டியிருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்ன காட்டணும்னா, டேபிளோட ரெக்கார்டை வந்து எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறதுன்னு நான் காட்ட போகிறோம். ஓகே, இதில் வந்து நம்ம டிடி டேக் ஒன்று கொடுத்துட்டு டிஆர் டேக்குள்ள டிடி டேக் நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜேஎஸ்பி டேக் இந்த டிடி டூ டேக்குள்ள ஒன்று கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன நமக்கு வந்து டிஸ்பிளே பார்க்கணும், ஆர்எஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து எஸ்டி நேம். ரைட், நம்ம எஸ்டி நேம், இன்னும் எஸ்டி நேம் வந்து காட்டணும். ரைட், எஸ்டி நேம், அடுத்து வந்து கோர்ஸ், அடுத்து ஃபீ. எஸ்டி நேம் காட்டணும், அடுத்து கோர்ஸை காட்டணும், அடுத்து ஃபீயை காட்டணும். ரைட், இப்போ நம்மளுக்கு வந்து ஐடி வந்து அங்கே தேவை. நம்ம இது ஐடியை வந்து நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு எடிட் அண்ட் டிலீட் பண்ணுறதுக்கு. நமக்கான வேல்யூஸை மட்டும் நம்ம காட்டணும், எஸ்டி நேம், கோர்ஸ், அடுத்து ஃபீ. இப்போ இதுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து டேபிளில் காட்டணும். உங்களுக்கு ஐடி வேணா ஐடியும் காட்டலாம், ஆர்எஸ் செட் ஸ்ட்ரிங் ஐடின்றதையும் காட்டலாம். நம்ம ஐடி தேவை, நம்ம ரெண்டு மூணையும் காட்டிட்டு இது மூணையும் நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு நான் காட்டியிருக்கேன். காட்டிட்டு அடுத்து எடிட் அண்ட் டிலீட்னு ரெண்டு பார்ட்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ரெக்கார்டை எடிட் அண்ட் டிலீட் பண்ணணும்னா அந்த ஐடின்றதை வந்து நம்ம எடுக்கணும். ஏன்னா ஐடின்றது தான் ப்ரைமரி கீ, அந்த ப்ரைமரி கீயை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு எடிட் அண்ட் டிலீட் ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம இதுக்குள்ள இது நமக்கு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குழம்புக்குள்ளே நம்ம என்ன எழுந்து போகிறோம்னா எடிட்னு சொல்லி ஒன்று போட்டுட்டு இங்கேனா டிலீட்ன்றது போடுறோம். எடிட் அண்ட் டிலீட் ரெண்டு கொடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பாங்கனா வந்து நம்ம லிங்க்ஸ் ரெண்டு இது இந்த லிங்க்குள்ளே வந்து நம்ம எடிட்ன்ற லிங்கை கிளிக் பண்ணால் எடிட்ன்ற பேஜுக்கு போகணும், டிலீட்ன்ற லிங்கை கிளிக் பண்ணால் டிலீட் ரெக்கார்ட் வந்து டிலீட் ஆகும். அதுக்கான ஸ்ட்ரக்சரை செய்யணும். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனில் வியூஸ் பண்ணி பார்ப்போம் ரெக்கார்டை. இப்போ நான் அந்த ஓப்பன் ப்ராக்கெட் வைல் லூப்பில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை கீழே இந்த டிஆர் டேக் முடிகிற நேரம் க்ளோஸ் பண்ணணும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ரைட், இப்போ அந்த வைல் லூப் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். அந்த டிஆர் இந்த மாதிரி தான் வைல் லூப் ஓப்பன் பண்ணும். ஏன்னா ஜேஎஸ்பி டேக் தானேங்க, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக் கீழே கொடுப்பேன். ஓப்பன் டேக், இது க்ளோஸ் டேக். ரைட், இவ்வளோ தான் நம்ம பண்ண பண்ண வேண்டிய விஷயம். இங்கே வந்து நம்ம சேவ் ஆல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இந்த இப்போ ரெக்கார்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்து வியூ பண்ணி காட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ ரெக்கார்டு நம்ம அழகாக வியூ பண்ணது பார்த்துட்டோம். இப்போ வந்து எப்படி எடிட் அண்ட் டிலீட் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இப்போ எடிட் அண்ட் டிலீட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ரைட், இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே எடிட் அண்ட் டிலீட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி நம்ம பண்ணுறதுன்றது பார்ப்போம். எடிட் அண்ட் டிலீட்ன்ற ஆப்ஷன். ரைட், இப்போ எடிட் பட்டனை கிளிக் பண்ணால் எடிட்ன்ற லிங்க்கு போகணும், டிலீட்ன்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணால் டிலீட்ன்ற லிங்க்கு போகணும். ஓகே, இப்போ இதை நம்ம ரெக்கார்டை எப்படி எடிட் அண்ட் டிலீட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இப்போ இதில் போய் எடிட்ன்ற லிங்க்கில் இங்கே போயிட்டு ஹெச்ஆர்எஃப் யூஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம எழுத போகிறோம். அப்டேட்ன்ற பேஜுக்கு நம்ம போகணும், எடிட்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணால் அப்டேட்ன்ற பேஜுக்கு போடணும். கொரஸ்டிங் எழுதுனா கொஸ்டின் மார்க் ஒன்று போட்டு இங்கே வந்து கொஸ்டின் கொரஸ்டிங் வேரியபிள் ஐடின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன். இந்த வேரியபிளை தான் நீங்கள் அந்த எடிட்ன்ற பேஜுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த வேரியபிள் தான் போகும், இந்த ஐடியில் வரந்த மேலே உள்ள ஐடி அதை நீங்கள் அசைன் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளை அங்கே நீங்கள் ரிசீவ் பண்ணணும். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன எழுத போகிறேன், இங்கே நம்ம காட்டுறது வந்து இந்த ஐடி வேரியபிள். நீங்கள் ஐடி என்ன அந்த வைல் லூப்பில் வருதோ அந்த ஐடியை இதுக்கு எடுத்துகிட்டு குறை வேரியபிளுக்கு வந்து அங்கே கொண்டு போகிறதோ அந்த ஐடி வேரியபிள். ரைட், இப்போ நம்ம பாருங்கள், செக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணி இங்கே பாருங்கள். இல்லை என்ன அதுங்கண்ணா ஸ்டைல் ஒன்று விளங்குது இல்லை, இப்போ நான் ஸ்டைல் ஒன்று தான் எழுதி பண்ணுவோம். ரைட், ரைட், நான் வந்து ரைட் இப்போ பார்ப்போம்.
இப்போ இந்த பாருங்கள் இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் எனக்கு எங்கே போகணும்னா எடிட்டுன்ற லிங்க்குக்கு போகணும். இங்கே பாருங்கள் எடிட் பட்டன் இப்போ கீழே பாருங்கள் அந்த ஐடி இன்றைக்கு பாருங்கள் கீழே பாருங்கள் அந்த ஐடி இந்த ரெக்கார்டுக்கான ஐடி என்னன்றது கீழே காட்டியிருக்கு பாருங்கள். இதுக்கு கீழே இப்போ அங்கே எடிட்ன்ற பட்டனை மூவ் பண்ணுற நேரம் கர்சர் அந்த ஐடிஸ்க்கு வந்து பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த எது எந்த பேஜுக்கு போகுன்றதை அந்த ஐடி எடுத்து ரெக்கார்டு எந்த பேஜுக்கு போகிறதுன்றதை அழகாக கீழே பாருங்கள் மென்ஷன் பண்ணி காட்டுது. ஓகே இது தான் நமக்கு முக்கியமான ஒரு இடம், இதை நீங்கள் விளங்கிக்கணும். இது விளங்கினா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். இக்கைக்கான ஐடிக்கான ரெக்கார்டு இது ஒன்று, ஜோனிக்கான ஐடிக்கான ரெக்கார்ட் ரெண்டு, அதை தான் காட்டியிருக்கேன் அழகாக. சரி இதை இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும். இது ரொம்ப முக்கியமான இடத்துல டிலீட் பட்டன், டிலீட்டுக்கும் அதே மாதிரி தான். ஓகே டிலீட்டுக்கும் அதே மாதிரி இங்கே வந்து டிலீட்னு சொல்லி கொடுங்க. இதை அப்படி சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ வந்து டிலீட் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாருங்கள். டிலீட்ன்ற லிங்க் இந்த இதை கிளிக் பண்ண அதுக்கு போகணும், இந்த ஐடியில் போயிட்டு ரெக்கார்டை டிலீட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் இந்த ஐடிக்குள்ளான ரெக்கார்டை டிலீட் பண்ணுங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கணக்காக அந்த மாதிரி குவரி ஸ்ட்ரிங்காக அழகாக செஞ்சுருக்கீங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம், இந்த குவரி ஸ்ட்ரிங்காக செய்யணும் ரைட். இந்த பேஜை கிளிக் பண்ணால் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு அந்த மற்ற பேஜுக்கு கொண்டு போகணும் ரைட். ஓகே டிலீட் பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ஐடிக்கு ஐடியை எடுத்துகிட்டு அந்த ஐடியை ரெக்கார்டை டிலீட் பண்ணி காட்டணும். அதான் நான் கொடுத்துருக்கேன். இது சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி நம்மளுக்கு வந்து ஜேஎஸ்பி அப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஜேஎஸ்பி இல்லைன்னா பிஹெச்பி எதுவுமே ஈஸியாக தான விஷயம். ஓகே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாருங்கள் இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் ரைட். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தது செய்ய போகிறது வந்து பேஜ் ஒன்று செய்ய போகிறேன். என்ன பேஜ்? எடிட்ன்ற பேஜ் செய்யணும். இப்போ இண்டெக்ஸ் பேஜே தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இண்டெக்ஸ் பேஜ் ரைட். இதே இப்போ நான் திரும்ப எழுத தேவையில்ல கோட்ஸ், நான் இதை அப்படியே எடுத்து காப்பி ஒன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதில் இந்த வெப் பேஜஸில் போய்ட்டு நான் எடிட் இந்த பேஜை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த பேஜை நம்ம எடிட் டாட் ஜேஎஸ்பி இந்த வந்து இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி ஜேஎஸ்பி பேஜ் இது வந்து இது வந்து எடிட் டாட் ஜேஎஸ்பி பேஜ் அதை மாற்றிக்கணும், எடிட்னு சொல்லி மாற்றிக்கணும். ஓகே இந்த பேஜ் எடிட்ன்றதை மாற்றிக்கணும். இதே பேஜ் தாங்க நம்ம ரெக்கார்டை வந்து இங்கே வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஒன்லி நம்மளுக்கு வந்து அதுக்கான ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் தேவை, நம்ம டேபிள்லாம் தேவையில்லை. இப்போ இந்த பேஜை வந்து நம்ம ஒரு காப்பி ஒன்று எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம எடிட் டாட் ஜேஎஸ்பி இதை வந்து எடிட்ன்றதை மாற்றும் சரி அப்டேட்னு கொடுக்குமே. இப்போ அப்டேட் டாட் ஜேஎஸ்பின்னு மாறிடுச்சு. இதை ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்கும் பேஜஸ் இது நம்ம ஃபார்ம் டிசைன் இது நம்ம டேபிள் டிசைன். டேபிள் டிசைன் நமக்கு தேவையில்லை, இதை அப்படியே எடுத்துருவோம். ரிமூவ் பண்ணிடுவோம். சரி சார் கணக்காக அதை பார்த்துட்டு ரிமூவ் பண்ணுவேன். பிழைகள் ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அது திரும்ப எரரை காட்டுங்க. சரியாக எங்கே டியூ ஸ்டார்ட் பண்ணதோ அந்த இடத்துல இருந்து டியூ எங்கே க்ளோஸ் ஆகுதோ அது மாதிரி கணக்காக ரிமூவ் பண்ணி இப்போ சேவ் ஆல் கொடுத்துட்டு இது உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ். இப்போ பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு எடிட் லிங்க்ஸ் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் எடிட் பேஜுக்கு போகுதான்னு சொல்லி இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எடிட் பேஜுக்கு போயிடுச்சு. இந்த பேஜிச்சு இந்த ஐடியா எடுத்துகிட்டு போயிடுச்சு. நம்ம நம்ம பேஜுக்கான டேட்டாவை பாஸ் பண்ணுற வேலையை செய்யலை ரைட். அந்த ஐடியா எடுத்துகிட்டு இந்த பேஜுக்கு போயிடுச்சு. இந்த பேஜ் இருக்கனால பேஜுக்கு போயிடுச்சு. பேஜ் இல்லாட்டி போகாது, பேஜ் இருக்கு பேஜுக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த வேல்யூவை வந்து இந்த வர்ற ஐடிக்கு ஏற்ற வேல்யூவை வந்து இந்த ஃபார்மில் பாஸ் பண்ணணும். இப்போ ஒன்றுனா பீட்டருக்கான ரெக்கார்ட், இப்போ ஜான்னது ரெண்டுனா ஜானுக்கான ரெக்கார்டை பாஸ் பண்ணணும். இப்போ ஐடின்ற டூனா ஜான்றது ஐடி ஒன்னா பீட்டர், ஐடி டூனா ஜான், அவர் தான் ஸ்டூடெண்ட் நேம், அவருக்கான ரெக்கார்டை இங்கே இந்த ஃபீல்டுக்கு பாஸ் பண்ணணும் நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு. ஓகே அதை எப்படின்றதையும் பார்ப்போம். வெரி சிம்பிள். இப்போ நான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அவங்களோட எடிட் பேஜுக்கு போகிறேன். அப்டேட் பண்ணுற பேஜ் எடிட் அப்டேட் ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபார்மில் வந்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா எல்லாம் சரிங்கண்ணே. இப்போ நம்ம கொடுக்குறது வந்தீங்கன்னா அப்டேட்ன்றது தான் நான் கொடுக்க போகிறோம். அங்கே வந்து ஃபார்மில் வந்து ஆக்ஷனில் வந்து இண்டெக்ஸ் கொடுக்குறதுக்கு நான் அப்டேட்னு கொடுக்குறேன். நான் எடிட் பண்ணி கொடுங்க ஏதாவது எடிட் டாட் ஜேஸ் ஃபார்ம் ஆக்ஷன்
நம்ம அப்டேட் தானே எழுதியிருக்கோம், எடிட்னு எழுதலே அப்டேட் டாட் ஜேஎஸ்பி கொடுங்க. இந்த பேஜில் பேர் என்ன அப்டேட் தான் எழுதியிருக்கோம். எடிட்னு எழுதிருங்க, எடிட்டை கொடுங்க. போஸ்ட் மெத்தட் இப்போ நம்ம என்ன எழுத போடணும்னா, இங்கே நம்ம ஜிஎஸ்பி டேக் எழுதி நம்ம ஆனந்த் வார ரெக்கோர்டை நம்ம இங்கே இந்த ஃபார்முக்கு நம்ம காட்ட போகிறோம். நம்ம அதை ஐடி வந்து நம்ம அங்கே இருந்த ஐடியை வர்ற ஐடியை இங்கே என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம், இந்த ஃபார்முக்கு எடுக்க போகிறோம். ரைட், அந்த ஃபார்முக்கு எடுக்க போகிறோம் வர்ற ஐடியை. ஓகே, இப்போ நம்ம இங்கே இந்த கனெக்ஷனை நம்ம எழுதிட்டோம், இதே மாதிரி இங்கே டேட்டாபேஸ் கனெக்ஷன் எழுதிட்டோம். இப்போ நான் வந்து அந்த ஐடியை வந்து ரிட்ரீவ் பண்ணுவோம். எப்படி, நான் ஐடின்னு தான் சொல்லி அந்த வேரியபிள் நான் எழுதியிருக்கோம். இப்போ அந்த வர்ற ஐடியை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். இங்கே இந்த ஐடியை, இந்த அந்த ஐடி, இந்த ஐடியை வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும் அடுத்த பேஜுக்கு. ரைட், இந்த பேஜுக்கு நம்ம எடுக்க போகிறோம், இந்த ஐடியை எடுக்க போகிறோம். இது முக்கியமான பார்ட் ஒன்று. இந்த ஐடியை நம்ம பாஸ் பண்ணணும் அந்த பேஜ். சரியா? ஓகே, வர்ற ஐடி எடுத்து அதுக்கேற்ற ரெக்கார்டை வந்து லோட் பண்ணி நம்ம காமிக்கணும், டேட்டா பேஸ் வந்து லோட் பண்ணி காமிக்கணும். இப்போ இன்ட் ஐடி ஈக்குவல் ரிக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் ஐடின்னு கொடுத்துட்டு, இப்போ அந்த வர்ற ஐடி இந்த மாதிரி கெட் பேராமீட்டர் ரிக்வஸ்ட் கெட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ நான் இது இன்டிஜர்னால கொடுத்தனால ஐடி இன்டிஜர்னால இங்கே வந்து பாஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரிங் வழியால் இருக்குது நம்ம இன்டிஜர்னே, இப்போ ஐடினால இன்டிஜர்னாலே எடுக்குமே, இன்டிஜர்லேயே எடுக்கும். பட் இப்போ வர்ற ஐடியை எடுத்துட்டு இங்கே இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டோம். இப்போ வர்ற ஐடி வர்ற என்ன ஐடி வந்துச்சோ அந்த ஐடியை எடுத்துட்டோம். இப்போ அந்த ஐடிக்கு ஏற்ற ரெக்கார்டை நம்ம டேட்டா பேஸில் வந்து ஃபைண்ட் பண்ணி நம்ம ஃபார்முக்கு வந்து அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து ஃபார்முக்கு பாஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம போஸ்ட் கனெக்ஷன் மொதல் கனெக்ஷன் கொண்டுன்னு எழுதிட்டு இங்கே வந்து எஸ்கியூஎல் குவரி எழுதுவோம். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் இங்கே எஸ்கியூஎல் குவரி எழுத போகிறோம். செலக்ட் ஆல் ஃப்ரம் ரெக்கார்ட்ஸ்ன்ற டேபிள் பேர் வேயா இங்கே வந்து வர்ற ஐடி வேயா ஐடி குழம்புல ஈக்குவல் இந்த வர்ற ஐடி, இந்த ஐடியை கொண்டு வந்து இங்கே போடுறோம். நம்ம கொஸ்டின் மார்க்கை போட்டு இப்படி தான் நம்ம எழுதணும் ப்ரொஃபஷனலாக. நார்மலாக ஐடியா கொண்டு வந்து எங்கன்னா பாஸ் பண்ணுறது இல்லை, இந்த ஐடியை கீழே தான் நம்ம எடுக்கணும். நார்மலாக நிறைய பேர் அப்படி தான் எழுதுனாங்க, அது சரியான பிழையான கான்செப்ட். ஓகே, டிரெக்டாக கொண்டு போயிட்டு நம்ம குறையில் பாஸ் பண்ணக்கூடாது, கன்கேட்டினேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி பேராமீட்டரில் பாஸ் பண்ணால் உங்களுக்கு எரர் வராது. ஓகே, நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணி இப்படி தான் நம்ம எழுதணும். ப்ரிப்பேர் ஸ்டேட் பிஎஸ்டின்னு சொல்லிட்டு செட் இன்டென்னு கொடுத்துட்டு இங்கே தான் நம்ம பாஸ் பண்ணணும் ஐடி. நான் வந்து இந்த ஐடியை எப்படி, இதுதான் சரியான முறையில் நம்ம எழுதுறது. ஓகே, நம்ம அந்த சரியான முறையில் இப்படி தான் எழுதுறது. பிஹெச்பி எழுதுறோன்னா இப்படி தான் எழுதணும், சரியான முறையில். அடுத்தது வந்து ரிசெட் ரிசால்ட்னு சொல்லி ரிசால்ட் செட் என்ன நம்ம எழுத போகிறது, ஆர்எஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு எங்கன்னா வந்து ஆர்எஸ் ஈக்குவால் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் குவரின்னு கொடுத்துட்டு இப்போ நான் எழுத போகிறேன். வைல் லூப் பண்ணி எழுத போகிறோம். வைல் rs dot next open and close bracket எங்கே எழுத போகிறேன். இப்போ நம்ம வந்து லூப் பண்ண போகிறேன். வர்ற ஐடிக்கு அதன ரெக்கார்டை வந்து நமக்கு வந்து காண்பிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், நான் வைல் லூப் பண்ண யூஸ் பண்ணிட்டேன். நான் வர்ற ரெக்கார்டை எடுத்துருச்சு. எடுத்துகிட்டு இந்த ரெக்கார்ட் டேட்டா பேஸில் இருந்துச்சு, நான் வர்ற ரெக்கார்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா பேஸில் இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணணும், அதை இருந்தால் இதுக்கான வைல் லூப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து எது காட்டணும், இந்த ஃபார்ம் வந்து காட்டணும். ஓப்பன் பண்ணி வச்சு இப்படி, இப்போ அதில் போயிட்டு என்ன இப்படி போடுங்க, இங்கே போயிட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் இப்போ இதில் இந்த இன்புட் ஃபீல்டை தான் காட்டணும். ஐடி இங்கே வந்து வேல்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு இது கூட காமிக்கணும். நான் வந்து ஜிஎஸ்பி டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்குள்ள வந்து போகிறோம் டாட் ஜெட் ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் நேம் என்ன வர்றது நேம் ஆக முக்கியம் அடுத்து முதல் முதல் இதில் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அடுத்தது வந்து என்ன கொடுக்க போகிறோம், ஏன்னா கோஷன் கொடுப்போம் ரெண்டாவது.
அடுத்தது வந்து அதர் ஃபீன்றது கொடுக்கணும். என்ன ஃபீ? கோர்ஸ் ஃபீன்றது கொடுத்துட்டு இப்போ எனக்கு உங்களுக்கான ரெக்கார்ட் வந்து சக்ஸஸாக ஃபார்மில் வந்து இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கும். ஸ்டூடெண்ட் நேம்க்கு நேம் வரும், கோர்ஸுக்கு கோர்ஸ் வரும், ஃபீக்கு ஃபீன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தது, ரைட், இப்போ சக்ஸஸாக டேட்டா அந்த மாதிரி பாஸ் ஆகிரும். பாஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இங்கே எழுத போகிறோம், இங்கே வந்து வைல் லூப்பை க்ளோஸ் பண்ணணும், ரைட். ஓப்பன் பண்ண வைல் லூப்பை டேக்கை க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரைட். அவ்வளோதான் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ நான் ஐடி வர்ற ஐடிக்கான ரெக்கார்டை வந்து நம்ம டேட்டா பேஸில் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை போனால் இங்கே போடுவோம், ப்ரொஃபஷனல் ஆனால் போடுறதோ இங்கே போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொருத்தர் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் ரெக்கார்டை, வந்து இங்கே போட்டோம்னா போட்டுக்கோம். இந்த ஃபார்ம் மட்டும் இன்னும் ஓப்பன் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபார்ம் மட்டும் தான் ரெக்கார்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதை நீ சரியாக வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்படி தான் நம்ம வந்து நார்மலாக ரெக்கார்டை வந்து நம்ம எடிட் பண்ணுற விஷயம். இப்போ இதுலேயும் வந்து நம்ம எடிட் பண்ணுற கோட் நான் எழுதலை, ஒன்லி ஃபார்முக்கு பாஸ் பண்ணுறேன். அதாவது செலக்ட் எந்த ரோவன் ரெக்கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ எடிட் பண்ணுறதுக்கு, அதுக்கான ரெக்கார்டை இன்னொரு ஃபார்முக்கு நம்ம எப்படி பாஸ் பண்ணுறது விஷயத்தை தான் பாஸ் பண்ணுவோமே தவிர, இன்னும் நம்ம எடிட் பண்ணுற விஷயத்துக்கு இன்னும் நம்ம கை வைக்கலை, ரைட். அதனால் நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சார், ரைட். ஓகே, இதை கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ வர்ற ரெக்கார்டை டேட்டா பேஸில் ஃபைன் பண்ண, ஐடின்றதுல தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடின்றது தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு பார்க்குறேன் பாருங்கள், இந்த வந்து இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த வந்துருச்சு ரெக்கார்ட், வர்ற ரெக்கார்ட் சக்ஸஸாக பாஸ் ஆகிடுச்சு ஃபோனுக்கு. இப்போ நான் வந்து அந்த ஜானை எடிட் பண்ணுறேன்னா அந்த ஜானுக்கான ரெக்கார்ட் சரியாக பாஸ் ஆகிடுச்சு ஃபோனுக்கு. ஓகே, இந்த சக்ஸஸாக பாஸ் ஆகுது. இந்த வர்ற ஐடிக்கான ரெக்கார்டை இந்த மாதிரி சக்ஸஸாக வந்து அந்த ஃபோனுக்கு ஃபில் பண்ணி காட்டுது. அதான் நான் என்ன செஞ்சுருக்கேன், ரைட். அதான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த கோட் வந்து அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுது. இப்போ நம்ம அப்டேட், இப்போ ரெக்கார்டு வந்து நம்ம ரெக்கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து அதுக்கான சேஞ்சஸை பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா அதை சேஞ்சை பண்ணிவிட்டு அப்டேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம அப்டேட் பண்ணணும் ரெக்கார்டு. இப்போ ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் அண்ட் ஃபீ ரெண்டு வந்துருச்சு. இந்த சப்மிட்ற இதுக்கு போகணும். அப்போ எங்கே போகணும்னா அப்டேட் டாட் ஜேஎஸ் இல்லை வந்து கோர்ஸ் மெத்தடில் போகும், அதே ஃபார்மில் தான் போகுது. ஓகே, இந்த மூணும் அதுதான் டேட்டா போக போகுது. ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி நேம் கோர்ஸ், ரைட். ஓகே, இந்த ஐடியை எடுத்து தான் நம்ம ரெக்கார்டை, இந்த ஐடிக்கு ஏற்ற ரெக்கார்ட் தான் உங்களுக்கு ஃபார்மில் வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுன்றத சொல்லி தந்தேன், ரைட். இந்த ஐடி ஒன்னுக்கான ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி என்ன ஐடி வருதோ அந்த ஐடிக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்டை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது இந்த ஃபார்மில் வந்து அந்த ஐடிக்கு மேட்சான ரெக்கார்டை வந்து ஃபார்முக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். இப்போ நம்ம இதை வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம், ரைட். ஓகே, இப்போ எடிட் பண்ணுறேன், நமக்கு என்ன எழுத போகிறோமோ இன்னொரு ஃபீல்டு ஒன்று இது பண்ணிக்குவோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை வந்து நம்ம ஹிட்டன் ஃபீல்டு ஆகும். நம்ம வந்து ஐடின்றதையும் நம்ம போடுவோம், அதாவது நல்ல விஷயம். இப்போ ஐடின்றதையும் போடுவோம், ஹிட்டன் பண்ணுற அந்த ஃபீல்டு வந்து ஹிட்டன் ஃபீல்டாக இருக்கும். நம்ம ஐடின்றதையும் இங்கே போட்டு நான் வந்து ஐடின்றதை போடுவோம், ஐடி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஹிட்டன் ஃபீல்டாக காட்டி நம்ம ரெக்கார்டை வந்து காட்டணும். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து அப்படியே இதனால நமக்கு தேவைப்படாது. இப்போ சேவ் பண்ணுங்க, இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. இங்கே பாருங்க, இந்த ஒன்றுன்றது வந்துச்சு. இந்த ஐடிக்கு ஏற்ற ரெக்கார்டுக்கான ஐடியை நான் பாஸ் பண்ணி ஒன்றுன்றது பாருங்க வந்துருச்சு பார்த்தீங்களா, ரைட். இப்போ நாம் இதை ஹிட்டன்ற ஃபீல்டை மாற்றிக்கிறேன். இதை வந்து இந்த ஃபீல்டை வந்து நம்ம ஹிடன், இப்படி தான் நம்ம செய்கிறது, நம்ம ஹிடன்றதை மாற்றிக்கிறீங்க, ரைட். இப்போ இந்த ஃபீல் இந்த ரெக்கார்ட் வந்து ஹிடன் ஃபீல்டுக்கு இந்த ஒன்றே எடுக்கிறோம், ஆனால் வந்து இந்த ஃபீல்டை வந்து ஹிடன் ஃபீல்டுன்னு மாற்றிக்கிறோம். அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும் ஃபார்ம்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்புட் ஃபீல்டு ஹிடன்ன்று சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்குது, இன்புட் டைப்பில் வந்து ஹிடன்ன்றது. வேல்யூ வந்து நம்ம காட்டுறது இல்லை, ஆனால் வேல்யூ இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து ஐடி வந்து அவனுக்கு இருக்குது, ஆனால் நம்ம காட்ட மாட்டோம் அந்த ஐடியா ஃபார்முக்கு, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு தான் நம்ம ரெக்கார்டை வந்து என்ன அப்டேட் பண்ண போகிறோம். இந்த ஹிடன் ஃபீல்டில் உள்ள ரெக்கார்டை தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஐடி வந்து நம்ம இந்த ஃபார்முக்கு எடுத்துட்டோம்,
இப்போ இந்த இதை வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மேலே போயிட்டு இப்போ இன்சர்ட் கோட் எழுதிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறது. ஓகே, இது ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுற கோட் தான் இதுக்கு நான் எழுதிட்டேன். இப்போ இதே கோடை வந்து நம்ம என்ன அப்டேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அப்டேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறேன் எப்படி எழுதுறதுன்னா ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் ரிக்வெஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர், இதுக்குள்ள எஸ்டி நேம் ஸ்ட்ரிங் கோஸ் ஈக்குவல் டாட் கெட் பேராமீட்டர் கோஸ் ஸ்ட்ரிங் சி ஈக்குவல் இன்டிஜர் டாட் பாஸ் இன்ட் பின்னா அந்த ரிக்வெஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் இங்கே நான் கொடுக்க போகிறேன் சி. இப்போ நம்ம ரெக்கார்டை அதே மாதிரி எடுக்கிறோம். இப்போ அப்டேட் பண்ணுறேன், அப்டேட் பட்டனை கிளிக் பண்ண அப்டேட் ஆகும். இந்தந்த ஐடி இந்த ஃபார்மில் என்ன ஐடி இருக்குதோ நம்ம அந்த ஐடியை வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ரைட், இப்போ நம்ம கீழே இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஐடி ரைட் ஐடி இங்கே நம்ம ஐடின்னு கொடுக்கணும். ஐடி பண்ண கொடுக்காம இப்படி கொடுத்துக்கோமே, ஐடி கொடுக்காம இப்படி கொடுக்கலாமே, இது என்ன ஐடி வர்ற ஐடி கரெக்ட். அவ்வளோதான் செய்ய போகிற விஷயம். இப்போ நான் ரெக்கார்டை வந்து எடிட் பண்ண ஆட் பண்ண மாதிரியே தாங்க அடிஷனலாக ஒரு ஒரு விஷயம் செய்ய போகிறோம். அந்த ஐடியை எடுத்து அந்த ஐடிக்கு ஏற்ற வரை ரெக்கார்டை அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் பண்ணுற நியூ ரெக்கார்டை ஆட் பண்ணுறோம். எடிட் பண்ணுற நேரம் இருக்க ரெக்கார்டை எடிட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஐடி நமக்கு முக்கியம். இப்போ நம்ம இன்ட் சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ஐடி பண் இப்படி கொடுத்துருவோம் பேரை. ரைட், இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்மில் உள்ள ரெக்கார்ட் ப்ளஸ் ஐடி வருது, எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை வந்து நமக்கு சேஞ்சஸ் செய்திருக்கு. ரைட், இப்போ நமக்கு அதே மாதிரி தான் டிரைவரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், கனெக்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரைட், பட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன். ஓன்லி வந்து நம்ம இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அப்டேட்டுக்கான கோடை எழுத போகிறோம். அதே வந்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டில் வந்து கனெக்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு இங்கே ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள இன்சர்ட் கோட் எழுதுன மாதிரிங்கன்னா அப்டேட்ன்றது எழுதுங்க. அப்டேட் ரெக்கார்ட்ஸ் செட்ஸ் ஃப்ரெண்ட் நேம் செட்னு சொல்லுங்க, செட் ரெக்கார்ட்ஸ் இருக்கேன்னு வந்து என்ன செட் நே செட் ஃப்ரெண்ட் நேம் கோர்ஸ் அண்ட் ஃபீ இது மூணு இதுக்கு வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் ஃபார்ம். இப்போ செட் செட் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் க்வெஸ்சன் மார்க் கோர்ஸ் ஈக்குவல் க்வெஸ்சன் மார்க் ரைட். இப்போ அப்படி இன்செர்ட் பண்ணுற அந்த வேல்யூவை கொடுப்போம், இங்கே செட் பண்ண போகிறோம். அதாவது உங்களோட ஃபார்மில் உள்ள வேல்யூவை வந்து நம்ம வந்து டேட்டாபேஸில் டேபிள் டேபிளுக்கு வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ வர்ற ஐடிக்கு ஏற்ற வரும் அந்த ஐடி என்ன ஐடியை நீங்கள் வருதோ இந்த ஐடி தான் வருது. இந்த ஐடியை வந்து இந்த ஐடி இந்த ஐடி ரைட், இது வர்ற எந்த ஐடியோ அந்த ஐடி. ஓகே, இது என்ன க்வெஸ்சன் மார்க். இப்போ வந்து ஃபீல்டை வந்து நம்ம கொடுப்போம் கீழே ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்போம். ஓகே, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். என்ன கொடுக்க போகிறோம், பிஎஸ்டி டாட் செட் ஸ்ட்ரிங் இதில் வந்து நேம் ஏன்னா வந்து ஒன்று ஒன்றுனா நேம் வரப்போகுது நேம் அது காப்பி பண்ணி கீழே போடுவோம். ரெண்டுனா கோர்ஸ் வரப்போகுது, மூணுனா ஃபீ வரப்போகுது, மூணுனா ஃபீனா ஃபீ வரப்போகுது.
அடுத்தது வந்து ஐடி. பிஎஸ்டி டாட் செட் இன்ட் நாலில் இந்த ஐடி ஐடி பட்டன் கொடுத்துருப்போம். ஐடி அவ்வளோதான் கொடுத்துட்டு பிஎஸ்டி டாட் எக்ஸிக்யூட் அப்டேட்டை கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு கொடுத்தோம்னா நம்ம ரெக்கார்ட் வந்து அப்டேட். ஓகே அதே மாதிரி தான் இந்த முதல்ல கொடுத்த மாதிரியே தான் கலர். சக்ஸஸ் ஆனால் ரெட் க்ரீன், அன்சக்சஸ் ஆனால் ரெட் பாஸ் பண்ண சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகே மெசேஜில் வந்து ஸ்டூடெண்ட் அப்டேட் சொல்லி அப்டேட்டட் அவ்வளோக்கா ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ரைட். இப்போ நான் வந்து இந்த அதே தான், வேறு ஒன்றும் இல்லைங்க, அதே மாற்றங்கள் வந்து அப்படியே தான். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ரைட் அதே தான். ஓகே இதை வந்து அப்படியே சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ பார்ப்போம் ரன் பண்ணி. இப்போ இந்த ரெக்கார்டை நான் அப்டேட் பண்ண போகிறேன், ரெக்கார்டை நான் அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ரைட் இப்போ எடிட்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணுற நேரம் இங்கே போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெக்கார்டை அப்டேட் பண்ண போகிறேன். 12 கொடுத்துட்டு இங்கே நான் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கிறேன். ஜாவான் கொடுத்துட்டு இங்கே சப்மிட் பட்டனை கொடுக்குறேன். கிளிக் பண்ணால் இந்த ரெக்கார்ட் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அப்டேட் பண்ண ரெக்கார்டை நம்ம பார்க்கணும்னா, இந்த அப்டேட் பண்ண ரெக்கார்டை பார்க்கணும்னா பேக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்தா பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் வந்து இந்தா அப்டேட் பண்ணி காட்டிடுது. இந்தா நீங்கள் சேஞ்ச் பண்ண சேஞ்சஸ் வந்து இங்கே பாருங்கள் மேட் ஆயிடுச்சு. ஓகே இந்த ரைட் இப்போ எனக்கு ஒரு பேக் லிங்க் ஒன்று கொடுப்போம். அப்போனா அந்த லேஸ் நமக்கு சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு பார்க்குறதுக்கு வந்து, அப்போ நான் இதை அப்படியே காப்பி ஒன்று பண்ணிவிட்டு கீழே இந்த லிங்க்கை கொடுத்துருப்பேன். நான் கீழே லிங்க் ஒன்று வரணும், இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுறேன். ஓகே இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேராகிராஃப் ஒன்று எடுத்துகிட்டு இதில் எழுத போகிறேன் HREF. வேணா எந்த பேஜுக்கு பாஸ் பண்ணணும், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி இந்த பேஜுக்கு பாஸ் பண்ணணும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுறதா. கிளிக் பேக்னு சொல்லி கொடுத்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு பாஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜேஎஸ்பி கொடுத்துட்டு சிஏ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ சப்மிட் பண்ணிங்கன்னா ரெக்கார்டு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் பண்ண ரெக்கார்டை பார்க்குறதுக்கு பேக் கிளிக் பேக் கொடுத்தீங்கன்னா இந்த அப்டேட் பண்ணது காட்டிடுச்சு. இப்போ நம்ம அப்டேட்டை வந்து சக்ஸஸாக முடிச்சிட்டோம். இப்போ எனக்கு ரெக்கார்டை வந்து டிலீட் ஆக்ஷனை தான் பார்க்கணும். ரைட் இப்போ நம்ம அப்டேட் சரியாக செஞ்சுட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து டிலீட். இப்போ ரெக்கார்ட் ஒன்று எப்படி நம்ம டிலீட் பண்ணுறது, எப்படி அகற்றுறதுன்றத பார்ப்போம். ஓகே ரைட் இப்போ ரெக்கார்டை டிலீட் பண்ணுறதுக்கு டிலீட் லிங்க் இருக்குது. இந்த ரெக்கார்டை டிலீட் லிங்கை ப்ரெஸ் கிளிக் பண்ணால் எனக்கு ரெக்கார்ட் வந்து டிலீட் ஆகும். அதை எப்படி டிலீட் பண்ணுறது அதை பார்ப்போம். ரைட் இந்த டிலீட் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், அதுக்கான ஐடி கீழே வந்து உங்கள் டாஸ்க் பாரில் வந்து அதுக்கான ஐடி வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. கீழே பாருங்கள் இந்த கீழே உங்களுக்கு ஐடி ஷோ ஆகுது. ரைட் அந்த அந்த ஐடி எடுத்து எந்த ஃபார்முக்கும் பாஸ் பண்ண தேவையில்லை, டிரெக்டாக வந்து அந்த என்டையர் ரோவை டிலீட் பண்ணுறது கூட தான் நம்ம எழுதணும். எழுதணும்னா ரெக்கார்ட் வந்து என்டையர் ரெக்கார்ட் வந்து டிலீட் ஆகிடும். ரைட் அதுக்கான கூட பார்ப்போம். இதற்கு ஸ்டூடெண்ட் இதில் போய்ட்டு நம்ம எழுத போகிறோம் வெப் பேஜஸ் நியூ அல்ல ஜேஎஸ்பி. ஜேஎஸ்பியில் நம்ம எழுதுவோம் டிலீட் டாட் பிஹெச் டிலீட்னு சொல்லி கிரியேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம எழுத போகிறோம் கூட. ஓகே இப்போ டிலீட் டாட் இங்கே நான் வந்து உண்மையை தேவையில்லைங்க, நான் வந்து இதை ரிமூவ் பண்ணியிருந்தேன். இங்கே நான் வந்து நான் எழுத
சரி, இதே கோட் அப்படியே எடுத்துக்குவோமே. இதை அப்படியே இதை கூட அப்படியே கம்ப்ளீட் அப்படியே எடுத்து காப்பி பண்ணிவிட்டு இது அப்படியே கொடுத்து ஒன்லி நம்ம என்ன கோடை தான் நம்ம மாற்ற போகிறோம். இதில் ஒன்றும் ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, இதில் ஒன்றுமே தேவையில்ல நமக்கு, அதே மாதிரி தான் வரப்போகுது எல்லாம். இதில் வந்து இந்த கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணாது தான் கிளாஸ் எரர் காமிக்குது. ஓகே, இந்த கிளாஸஸ் வந்து இந்த இருக்குது, மேலே இருக்குது, இந்த கிளாஸஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கும். இந்த இருக்குது மேலே இருக்க கிளாஸஸ், இந்த கிளாஸஸ் வந்து மேலே எஸ்கியூஎல் கிளாஸ் இதை வந்து இம்போர்ட் பண்ணல, அதனால தான் எரர் காமிக்குது. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு போனால் அங்கே போட்டிங்கன்னா இந்த கிளாஸ், அதாவது எஸ்கியூஎல் கிளாஸ் இல்லைன்றது சொல்லுது. இந்த ரெட்டில் பொப்பப் ஆச்சுன்னா எஸ்கியூஎல் கிளாஸ் இல்லை. இதை போட்டோடனே இந்த வந்துருச்சு, எஸ்கியூஎல் கிளாஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம ரெக்கார்டை வந்து டிலீட் பண்ணுற கோட் தான் இதில் எழுத போகிறோம். இப்போ இதே மாதிரி தான் வருது, ரெக்கார்ட் கனெக்ஷன் டேட்டா பேஸ்னா இது பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தேவைப்படாது. இப்போ நம்ம எழுத போகிறோம், டிலீட் கோட் எழுத போகிறோம். என்ன டீல் கீயை ப்ரெஸ் பண்ணால் லிங்கை கிளிக் பண்ணால் எனக்கு ரெக்கார்ட் வந்து டிலீட் ஆகும், ரைட்? இப்போ நம்ம எழுத போகிறோங்கண்ணா, இன்ட் ஐடி ஈக்குவல் என்ன ஐடி வருதோ அந்த ஐடியை மட்டும் ரிக்யூவ் பண்ண போகிறோம். எடிட்க்கு செஞ்ச மாதிரியே தான், எடிட் பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் ஒரு ஐடி வரும், டிலீட் பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் இந்த ஃபார்ம்ஜிக்கு அந்த ஐடி இங்கேருந்து எடுக்கிறோம். இப்போ ரிக்வஸ்ட் கெட் பேராமீட்டர் வர ஐடி அந்த இருக்கு எடுத்து பாஸ் பண்ணிவிட்டு அதை அந்த ஐடின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். இதை வந்து அப்படியே இங்கே அசைன் பண்ணுறோம். இப்போ நம்ம எழுத போகிறோம் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட், ப்ரிப்பேர் பிஎஸ்டி டாட் ஈக்குவல் கனெக்ஷன் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். டிலீட் கொரி எழுதுவோம், டிலீட் டேபிள் என்னது, ரெக்கார்ட்ஸ் டேபிள், டிலீட் ஃப்ரம் ரெக்கார்ட்ஸ் வேர் இந்த கொஷன் மா பெராமீட்டர் இங்கே பாஸ் பண்ணோம். பெராமீட்டர் இங்கே நான் வந்து எழுத போகிறோம் வர ஐடி. ஓகே, இங்கே எழுத போகிறோம் இந்த இப்போ இங்கே வந்து நம்ம எழுத போகிறோம் டாட் செட் இன்ட் இங்கே நான் வந்து ஒன்றுன்னு கொடுத்துட்டு இந்த ஐடியை இங்கே பாஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் செய்ய போகிற விஷயம். இப்போ நமக்கு ரெக்கார்ட் டிடெயில் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் அப்டேட்னு கொடுத்தோம்னா நம்ம ரெக்கார்ட் வந்து டிடெயில் ஆகிடும். இவ்வளோ சிம்பிள் கோடை தான் நம்ம எழுதணும். வேறு எந்த வித பிரச்சனையும் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம கோடை எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக விஷயமா இருக்கும். வர்ற ஐடி எடுத்து அந்த டிலீட் வர்ற ஐடிக்கு ஏற்ற ரோவை வந்து டிலீட் பண்ணுற கோட் தான் இது, ரைட்? சோமல. ஓகே, இப்போ வந்து அதை எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து இங்கே வந்து இதை வந்து ரெஸ்பான்ஸ் ஒன்று எழுதுவோம், ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ரெஸ்பான்ஸ் ரீடிரெக்ட் இண்டெக்ஸ் பேஜுக்கு ரீடிரெக்ட் பண்ணுறது கொடுப்போம். இண்டெக்ஸ் டாட் இப்போ அந்த ஜேஎஸ்பியில் ரீடைரெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான், ரெஸ்பாண்ட் டாட் சென்ட் ரீடைரெக்ட் கொடுத்தோம்னா அந்த பேஜுக்கு ரீடைரெக்ட் ஆகிடும், ரெக்கார்டை வந்து டிலீட் ஆகி அந்த பேஜுக்கு ரீடைரெக்ட் ஆகிடும். அவ்வளோதான் செய்யப்பட்ட விஷயம், சிம்பிள். இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு டிலீட் ரெக்கார்ட் டிலீட் ஆயிடுச்சுன்றது மெசேஜ் ஒன்று தேவையில்லை நமக்கு, ஏன்னா ரெக்கார்ட் வந்து அதில் டிலீட் பண்ணவே அதை கிளிக் பண்ணவே டிலீட் ஆகிடும். ஓகே, இந்த இதை கிளிக் பண்ணோன்னே எரர் ஒன்று வந்துருச்சு. என்னது இந்த எரரை வாசிங்க, எங்கன்னா எரர் ஒன்று வந்துச்சு, இந்த டிலீட் டாட் ஜேஎஸ்பியில் 37வது லைனில் ஒரு எரர் வந்திருக்கு. சிலவங்க வாசிக்க மாட்டேங்க, இது 37வது லைனில் ஒரு எரர் வந்திருக்கு, இந்த எங்கன்னா இது ஆ இந்த எரர் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இல்லை பாருங்கள், ப்ராக்கெட் ஏதாவது க்ளோஸ் ஆகி இல்லைன்னா இங்கே அடிஷனலாக ஒரு ப்ராக்கெட் ஒன்று வந்திருக்கு, அதனால தான் அந்த பிள்ளை. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா வந்துருச்சு, ரைட்?
இப்போ இந்த ப்ராக்கெட்லாம் சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்துட்டோம், சேவ் கொடுத்துட்டோம். இப்போ பார்ப்போம் ரன் பண்ணி. ப்ரெஸ் பண்ணால் ரெக்கார்ட் டிலீட் ஆகிடுச்சு. ரைட், வந்து ரெக்கார்ட் வந்து அழகாக டிலீட் பண்ணி காட்டிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்து ரெக்கார்டை வந்து டிலீட் பண்ணி காட்டிக்கலாம். ஓகே, இப்போ நான் இன்னொரு புது ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்கேன், கோர்ஸை கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன். சப்மிட் பண்ணோம், ரெக்கார்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. எப்படி ரெக்கார்டை எடிட் பண்ணுறது, எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்றத சக்ஸஸாக நான் காட்டிட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே ரைட், இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.